मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथिवी कामदुघास्ते जननी पृथिवी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி சந்தான ஸ்வாமிநாத தயாநிதே ஸ்ரீ சந்திரசேகர குரோ பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். சுப்ரமண்யார்ய குமார ஸ்ருதி சாரஸ்வரூபிணே பகவத் சங்கராச்சார்ய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத் ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். உத்திஷ்ட ஸ்வாம்யதிஷ்டானாத்
ஜகத்குரு மகாப்பிரபோ காமகோட்டி மடேஷாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம் வரேண்யாய பவது தே சுப்ரபாதம். நிர்குணாய நிர்மலாய மாயாதீத ஸ்வரூபிணே ஆத்மவிதாம் வரேண்யாய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். சாது சங்க சமூகாய சர்வஜ்ஞ சர்வசாட்சிணே சத்ய தர்ம ஶரீராய பவது தே சுப்ரபாதம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்யாஸ திலகான்விதே ஷீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். வேத ஶாஸ்திர சுரக்ஷார்த்தம் சந்யாஸ திலகான்விதே ஷீக்ரமாகச்ச பகவன் தேஹி மே திவ்ய தர்ஷனம். நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. நிராகார விநித்ராய நிர்மோகாய நிரஞ்சன அப்ராக்ருத ஶரீராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. சம்பூர்ண கல்யாண குண சச்சிதானந்த மத்குரோ அத்யத்புத சரித்ராய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. ஆதி மத்யாந்தரஹித சராசரமயான்விதே அத்புதாய அசோகாய த்ரைலோக்யம் மங்களம் குரு. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ ஶரீரம் தர்மமேவ ச தஸ்ய சத்குருவர்யஸ்ய கீர்த்திஹ வர்தது வர்தது. Thank you.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயம் காரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்ய மதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்ய மதுராணி மனோகராணி வாக்யானி தேத்ய வதனாம்புஜ நிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்ய வதனாம்புஜ நிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி க
கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோஹர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தேபதுல்யகமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தேபதுல்யகமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வாவனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராதஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம்
காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். பிராத ஸ்மராமி யதி புங்கவ தேனு கம்பாம் காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். 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 பிராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. பிராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். 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 ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். காஞ்சி மட்டேஷ மம தேகி கராவலம்பம். சிவ சிவ சம்போ ஹர ஹர சம்போ சிவ சிவ
பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பிரசங்கம் பண்ணினாலும் என்ன சந்தூகம் பண்ணினாலும் என்ன தியானம் பண்ணினாலும் எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒரே நமஸ்பார்வதி பதயேனா எல்லாத்துக்கும் அர்த்தம். லோகத்துக்குள்ள மகாகவி காளிதாசன் பேர் நம்ம எல்ல குழந்தைகளுக்கு முதல்ல அச்சுங்கிறப்போ ஜெகதஸ்திதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தைகள் இருக்கு. இந்த நாலு குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயார் தகப்பனார் பிரபஞ்சமெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து ஒரு குழுமுக்கொண்டும் ஒரு பெரிய ரிஷிகள் வரைக்கும் எல்லாரும் குழந்தைகளாக வச்சுருக்க முடியாது. ஒரு மகா குடும்பத்துக்கு தாயார் சொப்பனார் இருக்கிறது அந்த ரெண்டு பேர் பார்வதி பரமேஸ்வரர். பார்வதி பதி பசுபதி பார்வதியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தாயார் சொப்பனார் வாழும் நினைச்சப்போ நம்ம எல்லாரும் குழந்தைகள் இருக்கும் ரொம்ப விளையாடுக்கிற குழந்தை விளையாடணும் எல்லாம் ஒரு பிரேம சகோதர பிரேமே எல்லாருக்கும் நமக்கு ஏற்பட்டு போயிடுறது. அதனால் இவ்வளவு தத்துவங்களை விசாரம் பண்ணி எவ்வளவு சாஸ்திரங்களை வச்சாலும் கடைசியில் இந்த ஒரு தத்துவம் தான் கடைசியில் முடிவு. அதுக்கு பதில் ஹரஹர மகாதேவங்கிறது தான் அதுக்கு பதில். அந்த ஹரஹர மகாதேவாங்கிறது தான் சிவாஜியும் சமஸ்கிரம தோசனும் அதைத்தான் அவலம்பமாக இருக்கின்றாருன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு நடந்த பிரசங்கமும் நடந்த பஜனையும் நடந்த நர்த்தனமும் எல்லாம் அந்த ஹரஹர மகாதேவாங்கிற தத்துவம் தான். நமஸ்பார்வதி பதவிக்கு பதில் ஹரஹர மகாதேவா. நமபார்வதி பதவிக்கு மூலம் பார்வதி தேவஸ்திதரவு வந்தே மாதா பிதா ரெண்டு பேரும் பார்வதி பதி பார்வதி பதி ரெண்டு பேரும் மாதா பிதாக்கள். நம்ம எல்லாரும் குழந்தைகள் ஒரே குடும்பம். மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாச்ச சுவதேசோ புவனத்ரயம் ஒரே குடும்பம் நாம் எல்லாரும் அப்படிங்கிற அந்த இதுக்கு இந்த ஒரு குடும்பத்துக்கு தயார் சொல்லுவார் பார்வதி. அவளுக்கு நம்ம மனசு எல்லாம் ஒன்னாடுற காலத்தில் ஹர ஹர மகாதேவன். இப்போல்ல என்றைக்கும் மகான்கள் இருக்கிறப்பெல்லாம் முதல்ல இந்த நம்ம தேசங்கள்லாம் சிவாலயம் நிறைய நிறைஞ்சு தமிழியே பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கிற வாழ்த்து பதிவு சொல்கிறப்போ கடைசியில் அரணாமே சூழ்க வையகம் திகழ்கு. இங்கே பார்த்தோம் லோகம் முழுக்க ஹரஹரா ஹரஹரா இருக்கமானது. இப்போ அவருடைய ஏகதேசமான சுப்பிரமணிய சுவாமி மலைக்கு போனால் ஹரோஹரா ஒரு பஜனை நாமாவளி விட்டால் ஹரஹர மகாதேவா. அதனால் எவ்வளவு பிரசங்கங்களுக்கும் எவ்வளவு பஜனைக்கும் நர்த்தனத்துக்கும் உபன்யாசத்துக்கும் கசைக்கும் சரித்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் தத்துவம் கடைசியில் முடியும். நம பார்வதி பதயே. வைத்தியம் முடிச்சு போனால் அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாக்கி பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப பேருண்ட போகிறா, வைத்தியாண்ட போகிறா, மந்திரவாதியாண்ட போகிறா. அதேமாதிரி என்னுடையும் வந்து இந்த மாதிரி சிரமம் இருக்குது குடும்பத்தில், அது எப்படியாவது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வந்து கேட்குறேன். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு தோன்ற அபிப்பிராயத்தை வந்து கேட்குறவாள்கிட்ட சொன்னால் அவள் ரொம்ப துக்கப்படுவேன். அதுக்காக எனக்கு தோன்ற அபிப்பிராயத்தை கொஞ்சம் அடக்கிக்க வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருந்தான்னா அவன் பைத்தியத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டா நிவர்த்தி பண்ணால் நம்ம மாதிரி ஆயிடுறான். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? மனசில் தோன்றதெல்லாம் மறைச்சி மறைச்சி பேசுகிறோம். பைத்தியமாக இருக்கிறப்போ ஒழிக்கிறது இல்லை, மறைக்கிறது இல்லை, உள்ளது உள்ளபடி சொல்கிறான். பைத்தியம் இருக்கிறப்போ ஒரு நாலு வருஷம் பைத்தியம் இருந்தானா நாலு வருஷம் பாவம் இல்லை அவனுக்கு. அந்த நாலு வருஷம் பைத்தியம் இல்லாமல் இருந்தானா அத்தனை வருஷம் பாவம் மட்டும் நம்ம மாதிரி சேர்ந்துடுறது அவனுக்கும். ஸோ அந்த ஒரு ஜென்மமாவது பாவம் இல்லாமல் இருக்கே, அதையும் நம்ம மாதிரி பாவியாக பண்ணி இன்னும் துக்கம் அடைய முடியாது பண்ணுறதுக்கு என்ன பிரார்த்திக்கிறியே அப்படின்னு துக்கமாக இருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் அவன் சொன்னால் ரொம்ப துக்கப்படுவா, அதுக்காக சொல்ல வேண்டி சொல்லாமல் இருக்க வேண்டியிருக்கு. உலகத்துக்குள்ளே யாராவது பாவம் பண்ணாமல் இருந்தானா இன்னும் ரொம்ப குழந்தை இல்லாமல் பைத்தியக்காரன்.
இதுதான் ரொம்ப வசந்த நிறைய இருக்கிற வேலை. உதாரணம் சொல்லுவா, பாலவன்மத்தவத்து, பலம்னா குழந்தை, உண்மத்தன்னா வைத்தியக்காரன், உன்மாதம்னா தலைக்கு மேலே எழுதி போச்சு பித்தம்னு அர்த்தம். அதுக்கு உன்மாதம் உன்மாதம்னு பேர், அதான் உன்மத்தன் பேர், உன்மாதத்துடைய உன்மத்தன்னு பேர். அந்த உன்மத்த நிலையை கொடுக்கக்கூடியது அநேக மருந்துகளில் ஊமத்தம் செடி ஒன்றும், அதுக்காக அதுக்கு உன்மத்தமும் சம்ஸ்கிருதத்தில் பேர், அதுதான் தமிழில் ஊமத்தேன்னு வந்திருக்குது. சம்ஸ்கிருதத்தில் உன்மத்தம்னா பேர் இருக்கு. அது சிவனுக்கு ரொம்ப பிரியமாக அது, இந்த பைத்தியகாரத்தனம்லாம் தான் சிவனுக்கு ரொம்ப பிரியம். எருக்கம்பூ, தும்பப்பூ, ஊமத்தம்பூ, உலகத்தில் எல்லாம் பணமாக பண்ணி கிராக்கியாக போயிருக்கிற இந்த காலத்தில் கூட இன்னும் இந்த மூணு பூவுக்கு தான் விலை இல்லை. தன்னை பூஜை பண்ணுறவனுக்கு கஷ்டமே இல்லாமல் ஒரு ஒத்துரும் ரெண்டாவது எடுக்கிறேன் அப்படின்னு அதட்டாமல் இருக்கும்படியான பூவாக பார்த்து சுவாமி வச்சுருக்காரு எனக்கு. இதில் உண்மத்தம்னு பேர் ஊமத்துக்கு, அது ரொம்ப பிரியம். அதுலையும் கருவு மொத்தம் கிடைச்சதுன்னா சாமிக்கு கருவமத்தை தான் வந்து பூஜை பண்ணுற வழக்கம். தேவாரங்கள்லையும் இந்த இருக்கு ஊமத்தை தும்பை இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊர் தேவாரத்துலையும் இப்போ என்னென்ன நம்ம பூஜை பண்ணுறோம் சாமிக்கு, இதெல்லாத்தையும் அந்த ஊரில் சுவாமி வச்சுருக்காரு வச்சுருக்காருன்னு ஒவ்வொரு தேவாரத்துலையும் அடிக்கடிக்கு நின்று சொல்லிருக்கு. இந்த பூவெல்லாம் பெரிய சோக திருத்தர் அப்பய திருத்தர் இருந்தார் வருஷத்துக்கு வந்து இந்த செங்கல்குடி ஜில்லாவில் தான், இந்த வடார்காடு ஜில்லா இந்த பக்கத்தில், காஞ்சிபுரம் வடார்காடு இந்த பக்கத்தில், விருஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஆரணி இந்த ஊர் பக்கங்கள இருந்த இடத்துல அவரோட சுவாமி பேரில் தானாக மனசு கரைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது சொல்கிறப்போ அர்க்கத்ரோண பிரகிருதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம், அர்க்கன்னா இருக்கும் ஊருக்கு பேர், அது அர்க்கங்களே இருக்குன்னு பேர், துரோணனா தும்பப்பூ பேர், அர்க்கத்ரோண பிரகிருதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம். அவ்வளவு வெளியே ஒன்று ஏழை பங்காளன்னு பேர் ஈஸ்வரனுக்கு. ராஜான்னா கிட்ட போக முடியாது, பைத்தியக்காரனா எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் அவனை சுத்திக்கலாம். அதனால் உலகத்தில் இப்போ மனுஷாலேயே பைத்தியக்காரனுக்கு தான் பாவம் இல்லைன்னு சொன்னால், எப்பவுமே பாவம் இல்லாமல் இருக்கணும், எப்பவும் பைத்தியக்காரனாக சொல்கிறதானா அவனுக்கு எப்பவும் பாவம் இல்லாமல் இருக்கும். பாவத்துக்கு மேற்பட்டவன் தான் ஈஸ்வரன், அதுக்கு உள்பட்டவாள்லாம் ஜீவாள்னு வேறு இருக்கும். மேல்பட்டவன் திறந்தா தான் அதுக்கு கீழ்பட்டவாள கையை கொடுத்து, சேத்துலேருந்து மேலே ஏறினவன் திறந்தா தான் சேத்துல இருக்கிறவனை கையை கொடுத்து அவன் ஏற்ற முடியும். அதனால் இந்த பாவங்கிற சேத்துல இருந்து மேலே ஏறினவன் பைத்தியக்காரன், எப்பவும் பைத்தியக்காரன் அவன் சொல்லா எப்பவும் பாவம் இல்லாதவன். சாமியை முதல்ல இந்த ஊரெல்லாம் போய் இன்னும் நமக்கு சிவசக்தி, ஏதோ ரெண்டு ருத்ராட்சம், ரெண்டு கோபுரம், இன்னும் ரெண்டு உற்சவம், அதிகாரநந்தி, 63, இன்னும் ரெண்டு ரெண்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நடுவில் ஒரு 1100 வருஷத்துக்கு வந்து அநேகமாக கிட்டத்தட்ட ஆதிசங்கராச்சாரியன் எல்லாரும் வந்து அவதாரம் பண்ண அதோடு கூட தமிழ் தேச அசைத்தியமாதெல்லாம் குமாரி முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஆச்சாரியர்கள் சஞ்சாரம் பண்ணி காஷ்மீர் வரைக்கும் உலகம் முழுக்க ஆச்சாரியர்கள் ஸ்தாபித்த ஆச்சாரியர்களுடைய பேர் தெரியாமல் 56 தேசங்களையும் ஆச்சாரியர்களுடைய பாஷ்யம் படிக்காமையும் பஜகோவிந்தம் சொல்லாமையும் இருக்கிற மனுஷன் இருக்க மாட்டேன் ஒத்தரும். அப்படி பின்னுட்டா ஆச்சாரியர்கள் விஷயம் குழந்தையாக இருந்து, குழந்தையாக இருந்து 30 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி பின்னுட்டேன். ஆனால் நம்ம அதே சமயத்தில் தமிழ் தேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட அந்த சமயங்களில் இன்னும் சில பேர் பெரிய மகான்களாக உண்டானேன். அப்போ தமிழ் தேசத்தில் கொஞ்சம் பாக்கி ஈஸ்வரமூர்த்தியை நிறைய உறுதி பண்ணினேன். அதில் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் சாமி முத முதல் என்னமோ சண்டைண்டு சாமி என்ன சண்டை, அவர் கடவுளா சாமி வந்தார் சோதனை பண்ணார், என்ன கதையெல்லாம் இருக்குது. அப்புறம் சாமியும் தெரிஞ்சிட்டு முதல்ல இருக்கு, தெரிஞ்சவொடனே முதல் பாட்டு ஏ பைத்தியக்காரான்னு கூப்பிட்டார். ஒரே பைத்தியமாக வந்து ரெண்டே ரொம்ப சண்டை பிடிச்சார் சுந்தரமூர்த்தி சாமிண்டவர் ஈஸ்வரன். அப்புறம் சாமியும் தெரிஞ்சு வச்சு, ஓ பித்தா பேசு ஓடின்னு ஆரம்பித்தார். முதல்ல பித்தான்னு தான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டார். இன்னும் சம்ஸ்கிருதத்தில் அதே மாதிரி இப்போ இன்னொரு இப்போ சென்னையில் வந்தவர் பக்தர்களாக நடத்தி சொல்கிறப்போ, நீ யாருன்னா உன்மத்த சேகரன், சேகரன்னா எல்லாத்துக்கும் மேல்பட்டவன், சிரஸ்தானம்னு அர்த்தம், சிவபூஷணம்னு அர்த்தம் சேகரம்னா. பைத்தியக்காரனுக்குலாம் சிவபூஷணமாக இருக்கே நீன்னு அர்த்தம், அது ஸ்ரேஷையா உன்மத்த சேகரா. உன்மத்தனா உமத்தும்பூவை தலையில் வச்சுட்டுருக்கே, சடையில் வச்சுட்டுருக்கே, செடி வச்சுட்டுருக்கேன்னு அர்த்தம். உன்மத்த பூவே உமத்தும் பூவே சிவபூஷணமாக வச்சுருக்கு. உன்மத்தனுக்கெல்லாம் சேகரன் இந்த 2 அர்த்தத்தை வச்சுட்டு உன்மத்த சேகரகான்னு சொன்னார். அதான் அடையாளம். தட்சன் நாராயணன் ஜெகத்பிரபு திருலோகத்தையும் பரிபாலனை பண்ணுறோம், பெரிய திருலோக குடும்பியவன், எல்லாத்தையும் ரட்சிக்கிறான், அவன் பெரிய ராஜா சக்கரவர்த்தி, திருபுவன சக்கரவர்த்தி அவன். அவனுடைய உடம்பில் எத்தனை சாமான் இருக்குதுன்னு ஒரு கணக்கு பார்ப்போம்.
இந்த பைத்தியக்காரன் உடம்புல எத்தனை சாமான் இருக்குன்னு வைத்து வைப்போம். இந்த பித்தனுடைய உடம்புல இதுக்கும் விலை இல்லை, அதுக்கும் விலை இல்லை, ரெண்டையும் ஏலம் போடுறதுன்னு வச்சுக்கிறது. சாம்பல் இல்லைன்னா எலும்பு, ஒரு மண்டையோடு செடை, இந்த சாமான் தான் இவன் ரெண்டு ஆபிடும். இதை தவிர இவர் ஒன்றும் கிடையாது. உள்ள பிராணி தான் விஷம், இதுதான் இவர் ரெண்டு விஷம். இதை எங்கேயாவது ஆறாம் விலை கொடுத்தா விலைக்கு போவோம், இதுக்கும் விலை கிடையாது. அவரண்ட என்ன இருக்கு? கௌஸ்துகம், சிதம்பரம், பஞ்சஜன்யம், மகாசக்கர, சூரியசக்கரம், கதை, அதுக்கு கணக்கு வெளியில் கௌமதி இன்னதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் காட்டிலும் மகாலட்சுமி பட்சத்தில் இருக்க ஒத்தனாலையும் விலை கொடுத்து கட்டாது அவருடைய சாமான். இது ஒத்தனை எவ்வளவு என்ன விலை கொடுக்குறதுன்னு தெரியாது இதுக்கு. அந்த மாதிரி இதுவும் விலையில்லாத சாமான், இதுவும் விலையில்லாத சாமான். அதனால் பைத்தியகார பிராமணம் பித்தன் ஈஸ்வரன். ஒரு பிராமணா வந்து இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒரு குருக்கள். இன்னொரு பிராமணா வந்து நீ சீட்டு வச்சு கொடுத்துருக்க உங்க வேலையில் அப்படி இப்படி கல்யாண காலத்தில் வந்து சண்டை பிடிச்சி பண்ணினார்னு ஒரு கதை, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கதை. அவர் ஏழை பிராமணம், பைத்தியகார பிராமணா வந்தார். பைத்தியகாரங்கிறது சொல்லிவிட்டாங்க முதல்ல. ஏன்னா பித்தானா ஊமத்தை போதும் அவருக்கு ரொம்ப பிரியம். ஊமத்து போனால் பைத்தியக்கார போகுது, பைத்திய போகுது. இந்த பைத்திய போங்கிறதுக்கு இன்னொரு கதை கூட உண்டு. இப்போ நான் சொன்னேன், நீ சுலோகம் அர்த்த அர்க்கத்ரோண பிரகதி குசுமையை ரட்சணம் செய்து செய்யணும்னு சொன்னேன். இந்த மாதிரி எருக்கும்பூ, தும்பப்பூ இதெல்லாம் வச்சு உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு, அவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார்ன்னு சொன்னேனே. ஒரு தேஷ்தர்ணத்தில் இருந்தார் பெரியவர்ன்ட்டு. அவர் எப்போ சொன்னதுன்னு கேட்டாதே, இந்த ஸ்லோகம் அவருக்கு உனக்கு சந்தேகம் வந்துட்டு தன்னண்ட. நான் என்னவோ ஈஸ்வர பக்தி பண்ணுறேன்னு, என் ஜென்மம் கடத்திடுமா கடத்திடாதா, நிஜமான சக்தி இருக்கா ஈஸ்வரனிடத்தில் என்ன எனக்கு, அல்லது வேஷமா, அல்லது சமயம் வந்தானா ஈஸ்வரன் மறந்து விடுமா ஆபத்து வந்தானா. சாமி பார்த்துட்டே இருக்கோம், சாமி வேண்டாம் சரி கல்யாணம், ஒரு மழை வந்தானா ஓடி போயிடுறோம் இங்கேருந்து. யாராவது ரெண்டு கல்லடிச்சானா ஓடி போயிடும் கூட்டங்கள்லாம். இது கல்லடித்தானா மழை வந்தானா உடம்பு போனான்னா ஈஸ்வர தரிசனம் தானே நமக்கு போகுது. இதெல்லாம் எத்தனை எடுக்க போகிறது, என்னைக்கு இருந்தாலும் போக போகிறது தானே. அந்த தரிசனம் அப்பேற்பட்ட ஒரு பக்தி நமக்கு இருக்கா இல்லையா? நல்லா இருக்கிறவங்க நாமெல்லாம் பத்தாள் பத்தாள் நாமே நினச்சிட்டு இருப்போம். நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கணும். அது எப்போ பார்க்கறது? ரெண்டு தினசு பார்க்கறது. நம்ம கொஞ்சம் கூட ஆசை இல்லை, கொஞ்சம் கூட கட்டணம் நமக்கு வரதில்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, திடீர்னு ஒரு சொப்பனம் கண்டா அதில் நம்ம வந்து ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் பண்ண முடியா வந்துடும் நமக்கு சொப்பனம். ஓஹோ பைத்தியம் என்ன என்னடா இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினச்சுவேன், இப்படிலாம் சொப்பனத்தில் இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டுவேன், இப்படி நமக்கு புத்தி கெட்டு போச்சு சொப்பனத்தில்ன்ட்டு அப்போ மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். சொப்பனத்தில் கூட சொப்னே தண்ணியவசு கசாமனு, சொப்பனத்தில் கூட ஒரு கெட்ட காரியம், ஒரு காமமோ ஒரு கெட்ட எண்ணங்களோ இதெல்லாம் வராமல் இருக்க முடியாது. அவனுக்கு இருந்தால் தான் ஒரு நாளும் அப்போ தான் நான் இப்போ நல்லவனாக இருக்கோங்கிறதுக்கு நான் பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். சொப்பன சிவசாயம் வரும் வராது பரீட்சை பண்ணுறது முடியும் முடியாது. நேராக பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும்னு அவருக்கு தோணித்து, நம்ம நிஜமாக ஈஸ்வர பக்தி பண்ணுறோமா இல்லையா, இல்லைன்னா இது ஜென்மம் வியர்த்தமாக போயிட்டு நமக்குன்னு ரொம்ப துக்கமாக இருந்ததாக இருக்குது. அதுக்காக இதை பரீட்சை பண்ணி பார்த்துக்கோங்கட்டும். அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அவராட்டம் ஒருத்தரும் எல்லா சாஸ்திரத்துலையும் புஸ்தகம் எழுதினா ஒருத்தரும் கிடையாது. நம்ம சமீபத்தில் அவர் ஆச்சாரியாட்டத்தில் பரமபக்தி அத்வைத சாஸ்திரத்தில் சம்பூர்ணமாக ரட்சிச்சிருக்கார், நிறைய இருக்கார், 104 கிரகங்கள் எழுதியிருக்கார். அதை ரட்சிச்சதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அவெல்லாம் பாக்கி இருக்கும். அப்படி இருந்தால் கூட சைவ சித்தாந்தத்துக்கு நிறைய கிரகம் எழுதி கொடுத்துருக்கார், ராமானுஜ சித்தாந்தத்துக்கு பெரிய புஸ்தகம் எழுதி கொடுத்துருக்கார். ஆனால் சைவ சித்தாந்த புத்தகம் அதை காட்டும் வேறு புத்தகமே கிடையாது, அவர் எழுதின பேர் வேறு புதிய புத்தகமே கிடையாது. ஆனால் அது படிக்கிறதா ரொம்ப குறைச்சல், அந்த சைவ சித்தாந்தங்கிறது சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறதா ரொம்ப குறைச்சல். ஆனால் அந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அவர் எழுதி கொடுத்ததற்கு அது வைஷ்ணவாலே பெரிய ஒரு பெரிய மகாவித்வான் வைஷ்ணவாவில் அச்சு போட்டு அது எல்லாருக்கும் கொடுத்து இது புத்தகம் அப்படிலாம் எல்லாரும் படிக்கிறதானா வைஷ்ணவ மகாவித்வான்கள்லாம் அது வச்சுன்னு ரொம்ப படிக்கிறான். அவள் எவ்வளோ இதுக்கு முந்தி புத்தகம் எழுதியிருக்காளோ ராமானுஜாச்சாரியால் யாமனாச்சாரியால் முதற்கொண்டு அதுக்கு தேசிய நேசிக்கணும் எவ்வளோ இருக்காளோ அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கூட ஒரு யுக்தியை சொல்லி அவளுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி கொடுத்துருக்கார். அதில் இவரனும் அத்வைதி ஈஸ்வரனும் நான் வஸ்து வேத பிரதிவஸ்துன்னுட்டு மகேஸ்வரவா ஜெகதாமதி ஈஸ்வரன் பழைய ஜெகதம் ஜனார்தனேவா ஜெகதந்தராத்மனி நான் வஸ்து வேத பிரதிபக்தி ரஸ்தியமே இது ரெண்டும் வேறே ரெண்டு பொருளுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது, ஒரு பொருள் தாங்கிற என்ன தீர்மானம் எனக்கு அப்படின்னு ரொம்ப பக்தி பண்ணியிருக்காரு. ஆனாலும் அது வேறே அந்த அந்த ஒரு பக்தியை மாத்திரம் பண்ணிட்டு இருக்க முடியாத மதங்களுக்கும் எவ்வளோ காரணங்களை சொல்லி யுக்தி சொல்லி அவளுக்கு நாம் பண்ணுற போட வழி தப்பு இல்லை சரிதாங்கிறது எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவும் புஸ்தகம் எழுதி கொடுத்துருக்கார். அலங்கார சாஸ்திரத்தை புஸ்தகம் எழுதியிருக்கார், வியாக்கரண சாஸ்திரத்தை புஸ்தகம் எழுதியிருக்கார், தர்மசாஸ்திர புஸ்தகம் எழுதியிருக்கார். சகல சாஸ்திரங்களையும்
அநேகமா ஒரு மதத்தை மதம்னு எடுக்கிறப்பறம் இன்னொரு மதத்துக்கு அந்த அதுவும் முன் பழைய காலத்தில் இருந்த மதத்துக்கு என்னென்ன இருப்பா அந்த காலத்துல சமமா இருக்க முடியாது. இன்னொரு போட்டி மதமா இருக்கிற மதத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதியே விட மாட்டோம். அவர் மதத்துல எழுதி வழி அதுக்கு மேல விபரீதமான மதத்துக்கு எழுதவே மாட்டா. அவர் மாத மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்க புஸ்தகம் ராமானுஜ மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்கார். ஸ்ரீகண்ட மதம் சைவ மதத்துக்கு அந்த சைவ மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்கார். இவ்வளவும் இவ்வளவு எழுதி கொடுத்துட்டு அப்பா எனக்கு எதுல என்ன கடைசியில முடிவு கட்சாத ஆச்சாரிய வாழ தான் எனக்கு சரணாகிச்சு. எல்லா ஆச்சாரியாலும் சொன்னது சாகாரமாக சகுணமாக ஒரு உருவத்தோடு இருக்க முடியாத ஒரு பரமாத்மாவை உபாசிக்கிறதுக்காகத்தான் அந்த மதங்கள்லாம் ஏற்பட்டது பக்திக்கு. அந்த பக்திக்கெல்லாம் பலம் எதுன்னு கேட்டால் அது நிறைஞ்ச வசூடாது, அது தவிர ரெண்டாவது கிடையாது. அது நிறைஞ்சதுன்னு நமக்கு அறிவு அந்த பரமாத்மா அந்த சகுணத்தோடு உபாசிச்சா தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆகாரத்தோடு இருக்க முடியாத சுவாமியை கூட அதுக்காக ஒரு வழியெல்லாம் வாசிச்சிருக்கேன். அதனால அதெல்லாம் பலம் ஆச்சாரியர்கள் சொன்ன அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வழி சோபானம் அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்கா. ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியாக ஒரு புத்தகம் எழுதி கொடுத்து அவர் கடைசியில் சந்தேகம் வந்துட்டு நமக்கு ஈஸ்வர பக்தி பண்ணுறமே இது நிஜமா இது பொய்யா இது வேஷமா செல்ஃப் டிசப்ஷன் நம்மையே நம்ம ஏமாற்றிக்கிறதா அப்படின்னு அநேக சந்தேகம் வந்துட்டு வருது. அது எப்போ தீர்மானமாகும்? சொப்பனத்தில் என்னமோ வருது ஒரு சமயம் வருது வராது வருது நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. பைத்தியம் பிடிச்சிட்டோமானா அப்பவும் நம் கோணாமனா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் சொல்லாமே ஒருத்தனை விஷயண்டே உட்காந்துருக்காமே காம வார்த்தைகள்லாம் சொல்லாமே நம்ம வந்து அப்பவும் பைத்திய காலத்துலேயும் நம்ம ஈஸ்வரத்தில் பக்தி பண்ணிடுவோம்னா அப்போ தான் வாஸ்தவத்தில் நமக்கு ஈஸ்வர சக்தி இருக்குதுன்னு நமக்கு தீர்மானமாகும். அதனால் நமக்கு ஒரு பைத்தியம் தான் தேவையில்லை நினைக்கிறேன். அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது, எல்லாம் தெரியும். ஆயுர்வேதம் அந்த சாஸ்திரம் எந்த சாஸ்திரம் எல்லாம் தெரியும். இப்போ மைசூரில் இல்லை கடைசியாக அவருடைய புஸ்தகம் எழுதியிருக்கா பிராகிருத பாஷைகள்னு ஆறு பாஷைகள். அந்த காலத்தில் இந்த சம்ஸ்கிருதங்கிறதோடு கூட எல்லாமே பிராகிருதம்னு தேச பாஷைகள் ஆறு பாஷைகள். அதில் மாதசி சௌரசேனி பைசாஜி அர்த்தமாதசி அப்படின்னு அதுலேருந்து வந்தது தான் பாலி ஹிந்தி இந்த குஜராத்தி மகாராஷ்டிரி இதெல்லாம் அதுலேருந்து ஒவ்வொரு பிராகிருதங்கள்லேருந்து வந்தது தான். அந்த ஆறு பிராகிருதத்துக்கு தனியாக வியாகரணம் எழுதி ஆறு வியாகரணம் எழுதி அது அவ்வளவுக்கும் லட்ச லட்சங்கள் எழுதி அதுக்கே ஒரு பெரிய லிட்ரேச்சர் ஆறு பாஷைகளுக்கு ஒரே புஸ்தகத்தில் பிராகிருதம் எழுதியிருக்கார். போன வருஷம் ஆச்சு போட்டிருக்கா மைசூரில் அவருடைய புஸ்தகத்தை. அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது. அப்படி எழுதிட்டு அவர் என்ன கடைசியில் என்ன சந்தேகப்பட்டதுவருக்கு ஆயுர்வேதம் நல்லா தெரியும் இருக்கு பைத்தியம் எப்படி வரும் ஊமத்தம் காய உடைச்சதுன்னா வேறைய போட்டு லேசம் பண்ணி சாப்பிட்டா பைத்தியம் வந்துடும். அது பைத்தியமாக போயிட்டா என்ன பண்ணுறோம் கூட அதுன்னு கண்டிக்கு வந்தால் பைத்தியமாக அவருக்கு இஷ்டம்தான். ஆனாலும் தன்னை பார்த்துக்கணுமே அப்புறம் திரும்பியும் பக்தி பண்ணுறதுக்கு பிரயத்தம் பண்ணணுமே. பைத்தியமாக போய் கட்ட என்ன வாங்க பைத்தியம் வருதுன்னா அப்புறம் தினம் முழுக்க வேணாம்னு போயிடும். அதுக்காக மாத்தெல்லாம் பண்ணி பார்த்தார். மாத்தெல்லாம் சாஸ்திரம் தெரியும். ஒரு பைத்தியம் மருந்து கொடுத்தா அதுக்கு மாத்து மருந்து தெரியும் இருக்கு அதையும் பார்த்துட்டார். அவனுக்கு வைத்தியால வரவழைச்சா அவர் தான் மகாவித்தான் எல்லாரும் அவருடைய சிஷ்யா எல்லாரும் வந்து அதுக்கு மாத்துனா பரீட்சை பண்ணிண்டா அவனுக்கு இப்போ நாய்க்கு போடுறது பூனைக்கு போடுறது எல்லாம் பண்ணுறாலும் அது மாதிரி எல்லாம் பண்ணி பரீட்சை பண்ணிண்டா. பரீட்சை பண்ணிட்டு சரி கொஞ்சம் ஆட்சேபி சந்தேகப்பட்டா எல்லாரும் பாசகம் இல்லைன்ட்டு அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அப்படி இருந்தாலும் அதனால பாசகம் இல்லை ஈஸ்வர் என்னுடைய பக்தியை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு ஜென்ம முழுக்க பைத்தியம் போனாலும் எனக்கு பாசகம் இல்லை அந்த மாதிரி இத்த மூணு ஒருத்த நாய் வச்சுங்க ஒரு முகூர்த்த காலம் முகூர்த்த காலங்கிறதுக்குள்ள நான் என்னென்ன பேசுறேனோ அவ்வளவு ஷார்ட் ஹேண்ட் எடுத்துட வேண்டியதுன்னு ஒரு பத்து சிஷ்யாவில் ஏற்பாடு பண்ணி இப்போ ஷார்ட் ஹேண்ட் எடுத்தனால ஒத்த நான் எடுத்துடலாம் அப்போ முடியாதோ இல்லையோ. அதனால் அதனால் ஒத்தம் ஒன்று வார்த்தை எடுத்து எழுதுங்க பத்து பேர் உட்காங்க சிஷ்யா எல்லாரும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மருந்து சாப்பிட்டார். ஆ என்ன ஒரு என்ன முடிச்சு பார்த்தா இருந்து வச்சேன். ஆ ஏய் என்னடா பண்ணுறது எழுதுங்கடா எழுதுங்கடா அப்படின்னு எப்படின்னா உடனே இந்த 50 ஸ்லோகங்களில் இந்த மாதிரி நான் உன்னுடைய அனுகிரகத்தை நான் என்ன சொல்லுவேன் பரமேகளுக்கு இறங்குறவன்னு இதுக்கு இதுவே ஒரு சின்ன உதாரணம். எது பரம சுலகமான புஷ்பங்களோ எது பரம சுலகமான ஒரு பதார்த்தங்களோ அதையே நீ கிரகிச்சுண்டு நீ எல்லோரும் அனுகிரகம் பண்ணி கடைசியில் நான் போடுறது ஒரு துன்பப்போ நீ கொடுக்குறது எனக்கு மோட்சம் இதுக்கும் அதுக்கும் வேலை ஒரு தும்பப்பூனுடைய நிலை இது அப்படின்னு கடல தாரதாரே தலை வந்து ஒரு 50 ஸ்லோகம் முடிக்கிறேன். அதுக்கு ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேர் உன்மத்த பஞ்சாசத்துன்னு பேர் 50 பஞ்சாசத்துன்னு 50 பேர் உன்மத்த பஞ்சாசத்துன்னு பேர் ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேர் ஆத்மார்ப்பண ஸ்துதி அப்படின்னு பேர் இருக்கு. அதனால் தன்னை பைத்தியமாக பண்ணிட்டு சரி அப்பா ஈஸ்வரா இதுவும் உண்டைய கருணை தான் அப்புறம் உடனே மாத்து மருந்து கொடுத்தா மாத்து மருந்து கொடுத்தாலும் பைத்தியம் மருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கு. அவருக்கு பக்தியில் ஈடுபட்டதுனால
தன்மயமாக தான் இருந்தேன். சரி, ஈஸ்வரனுடைய கிருப்பை, எனக்கு இப்படியாவது ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். என்னுடைய யோகியதை ஒன்றும் இல்லை, அவனுடைய கருணையினால தான் இந்த மாதிரி ஒரு பைத்திய அவஸ்தையிலையும் எனக்கு புத்தி மாறாமல் பிரச்சனமாக இருந்தது அப்படின்னு தன்னை பரீட்சை பண்ணி பார்த்துருந்தேன். பைத்தியம் பிடிச்சப்போ கூட புத்தி நெறி ஈஸ்வர பக்தி தவறான ஒரு ஆத்மா இருந்ததுன்னா அதுதான் சாரப்பும். என்ன துக்கம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், கையும் காலம் பிடிச்சி வைத்து வியாதி வந்தாலும், அந்த வியாதியெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு இதெல்லாம் நினைச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு எந்த சமயத்தில் அது ஒன்று தான் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவானது புத்தி மோகம் போகிற சமயத்தில் கூட அந்த நினைவு இருக்கும். அதுதான் பகவத்கீதையில் முக்கியமான ஸ்லோகம், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே களேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா துத்பாவ பாவிதா. கடைசி க்ஷணத்தில் உயிர் உடலில் விட்டு உயிர் கிளம்புற சமயத்தில் எந்த எண்ணத்தோட இவன் இந்த சரீரத்தை விடுறானோ, அதுக்கப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடலில் உருவாகி வளர்கிறப்போ இந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு சரீரம் ஏற்பட்டு அதிலேருந்து அதை அனுசரித்த ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும். ஈஸ்வரனே சித்தத்தில் இருந்துட்டு தானா இவன் சரீரம் போகிறப்போ, அப்போ அந்த ஈஸ்வர சுரூபத்தில் போய் வைக்க வேண்டும். பாக்கி ஏதாவது ஒரு துக்கத்தோடு இருந்ததுனா அடுத்த ஜென்மம் ஒரு துக்கத்தை கொடுக்க முடியாது ஜென்மம் வரும். ஒரு கோபத்தோடு இருந்ததுனா கோபத்தை கொடுக்க முடியாது ஜென்மம் வரும். சாந்தமாக பரமேஸ்வரத்தில் பரம பக்தி அப்படியே கண்ணு உருகின்னு இருந்ததுனா அப்படி அப்புறம் ஜென்மமே இல்லை ஈஸ்வர சுரூபம் இருக்கும் அப்படின்னு இது கீதையில் ஒரு இது பண்ணியிருக்கேன். அதுதான் ஒருத்தர் பரியாசமாக சொல்றது, அப்போ இப்போ பிடிச்சி சுவாமியை நினைப்பானே அப்போ நினச்சா ஒரு இல்லையோ, நித்திய எண்ணத்துக்கு ஜபம் பண்ணணும், நித்திய எண்ணத்துக்கு தியானம் பண்ணணும், அப்போ அன்னைக்கு ஒரு நிமிஷம் பண்ணால் போகிறோம் இல்லையா, ஜென்மம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாலே அப்போ ஐயா அப்போ 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 ஐயான்ட்டு அப்போ அழகிறதுக்கு ஆரம்பிச்சுடும், இதெல்லாம் மறந்து போயிடுது நமக்கு. இப்போ என்ன துக்கம், இப்போ என்னது உயிரோடு இருக்கிறப்பவே என்ன துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன, இதுக்காக நான் துக்கப்பட்டு இருந்தோம் அழுதுன்றோ இருந்து இதனால என்ன வர போகிறது, என்ன வரப்படுறது, இதெல்லாம் மறந்து போயிட போகிறது, எத்தனையோ துக்கம் வருது, அப்புறம் நான் சிரிக்கலையா, அப்புறம் அவர் கட்டகாரியம் பண்ணலையா, அப்புறம் என்னமோ உற்சாகமாக கண்டபடி வேடிக்கையெல்லாம் பேசலையா, அப்போ ஒருன்னு அழறோம், அப்புறம் என்ன மறந்து போயிட போகிறது. அதனால் இந்த துக்கத்தெல்லாம் எந்த துக்கம் வந்தாலும் நம்ம ரசிக்கிறது அது ஒன்றும், இப்போ போனவா எத்தனையோ பேர் நஷ்டமாக போகிறது என்னமோ சாமா இதெல்லாம் நினச்சிட்டு இருந்து நமக்கு என்ன ஆக போகிறது. அதனால் எந்த துக்கம் வந்தாலும், எந்த சரீரத்துக்கு துக்கம் வந்தாலும், வெளி துக்கம் வந்தாலும், குடும்பத்துக்கு துக்கம் வந்தாலும், இதெல்லாம் என்ன இது வேணாம் வந்துட்டு போகிறது, நாம் நினச்சதுக்காக நாம் அழுதுருக்கிறதுக்காக இந்த துக்கம் விலக போகிறதான்னு. அதனால் நாம் எந்த காலத்துலையும் நம்ம க்ஷேமத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு காரியம் ஒரு நல்லெண்ணம் வேணும். நல்லெண்ணம்னா நல்லதுன்னா ஈஸ்வரன் தான் நல்லது, வேற ஒன்றும் நல்லதுங்கிறது உலகத்தில் கிடையாது. அதனால் ஈஸ்வரனுடைய எண்ணம் வேணும். அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் எந்த துக்கம் வந்தாலும் அது மறவாமல் நமக்கு இருக்கணும். அதுக்காக சில பேர் எப்பவும் பகவான் நாமாவே சொல்லி 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 பழக்கிடுற அப்படியே எப்போ பார்த்தாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ராம 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 ராமன்னு ஒரு மதிய மதி பேசுகிறப்ப கூட அநேகம் ராம் அநேகம் பேர் இப்பவும் இருக்க, இப்போ என் பாலியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேர் இருந்தா, இப்போ ரொம்ப குறைஞ்சி வச்சு பாக்கி காலங்களுடைய ஒரு போக்கே மாறி இருக்கிறதுனால இப்பவும் இன்னும் என்னுடைய பெரியவாளுடைய ஒரு அஸ்திவாரம் இப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்கா பார்த்துட்டு இருக்கோம். அது வாயால் சொல்கிறது ஒரு காரியம் தான், சொல்லாமல் இன்னும் மனசுக்கே உள்ளே வந்துட்டு தானே அது இன்னும் விசேஷம். அந்த மாதிரி வாயார சொல்ல கூட சொல்லாமல் எப்பவும் ஹதயத்தில் என்ன பாக்கி என்ன என்னத்தையோ நினச்சு என்ன பிரயோஜனம், ஏதோ காரியம் வரணும் காரியம் செய்யணும், பாக்கி இல்லாத சமயத்தில் என்னென்னோ நினைப்பெல்லாம் என்னத்துக்கு. பகவானுடைய நினைவு எப்பவும் இன்டர்வல் முழுக்க பகவானுடைய நினைப்பு இருக்கலாமே, ஒரு காரியம் மட்டும் போனால் காரியத்தின் நினைப்பு இருக்கட்டும், அது வேறு அதுக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் இடஒடி இருந்தானே அப்போ பகவானுடைய நினைப்பு எடுப்புமே, பகவான் நினைப்புறது வேறு காரியம் என்னதுக்கு நமக்கு, அது பேர் வேறு நினச்சதுனால என்ன வந்துட்டு நமக்குப்பா என்ன லாபம் வந்துட்டு மதிய மதியில் அதை செய்வேன். அப்படி இன்டர்வெல்லு மத்தியில் அபியாசம் பண்ணிக்கணும், இன்டர்வெல்லில் பகவானுடைய இன்னைக்கு எத்தனை ஆகிருக்கணும் அப்படின்னு இந்த காரியம் வரும். ஒரு காரியம் செய்யும் காரியம் மத்தியில் போகிறப்போ அது ரொம்ப பேசுவானே, இன்னொன்று நினைப்பானே என்னத்தையோ நினச்சிட்டு உட்காந்துருப்பானே, ஏதோ பகவான் நாமத்தை அப்படி நினச்சிட்டு இருப்போம், பகவான் நாமத்தை நினைப்போம், அல்லது சுரூபத்தையும் நினைப்போம் முடிஞ்சு வேணாம், இல்லைன்னா பெயரையாவது நினைப்போம், நாம ரூபம் ரெண்டு ரூபத்தில் நினைப்போம், இல்லைன்னா இல்லை ஒன்று ரூபம் நினைக்கிறது செட்டு மனசு சுவாசிக்கப்படலைன்னா வாக்காவது இருக்குது அந்த நாமத்தையாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு
எப்பவும் இருக்கணும். அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச காலத்தில் கூட அப்படி இருக்கணும், சொப்பனத்தில் கூட அப்படி இருக்கணும். நமக்கு சொப்பனம் வந்தால் என்னென்ன சொப்பனம் வந்து, சொப்பனம் வரப்போ ஒரு காரியம் பண்ணுறப்போ பகவான் நாம பண்ணுறவா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்கணும் இல்லையா, ஐயோ வேணா போச்சே ஜனமோ, அடுத்த சொப்பம் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சொப்பனத்தில் அவ்வளோ வர முடியா, இப்போ பண்ணால் தான் சொப்பன தெரியும் வரும் நமக்கு. இப்போ காலி சீட்டை போட்டுட்டே இருந்தவா சொப்பனத்துலையும் காலி சீட்டை போட்டுக்கணும் நமக்கு வருது. அந்த மாதிரி இதில் எப்போ நல்ல எந்த பழக்கம் இப்போ இருக்கோ முடிச்சுட்டு இருக்கிறப்போ அதே தான் நமக்கு சொப்பனத்தில் வர போகிறது. அதில் இப்போவே எப்பவும் பகவான் நாம சொல்லி 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 பழக்கம் ஆகிட்டு தானே, எப்பவும் சுப்பிரம் கண்டு இருக்கப்போ நமக்கு என்ன வரும், அதே பகவான் நாம வரும். அப்போ வந்துதான் பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி தான் பைத்தியம் முடிக்க, பைத்தியம் முடிக்கிற பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் திருஷமாக பார்த்தார் அப்போ இது இஷ்டர். அதனால பைத்தியக்கார பிராமணன் ஈஸ்வரன் என்ன சுந்தரமூர்த்தினத்தில் பிராமண ரூபமாக தான் வந்தார். ஒரு பைத்தியம் வந்தார், ஒரு ஓயை கொண்டு வந்தார், இன்னும் வேஷங்கள்லாம் போட்டார். அநேக பேர் கேட்டிருப்பா அந்த மாதிரி கதைன்னுட்டு. அவர் பிராமணங்கிறதுக்கு பைத்தியக்காரங்கிறதுக்கு தீர்மானம் ஆகிட்டுது. இங்கே அத்தனை சாம்பலை பூசிக்கிறது, கையில் தானே எலும்பையும் மண்டை வெட்டையும் கையில் வச்சுக்கிறது, சாம்பலாம் தூக்கி போட்டுக்கிறது, ஒரே சடை ஒரு நாள் இது பண்ணிக்கிறது இல்லை. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பைத்தியக்காரன்னு ஆகிட்டுது. பிராமணங்கிறதுக்கும் அடையாளம் இருக்குது எனக்கு அவருக்கு. ஜெகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி சாட்சா நாராயணன், அவர் சாட்சா சக்கரவர்த்தி. இவர் ஒன்றும் இல்லை, இப்படியே சுத்தர பிச்சை எடுத்து தெரிகிறவர் இங்கே இருந்து. அதனால பிராமணன் தான் பிச்சை எடுக்கலாம், பாக்கி எத்தனும் பிச்சை எடுக்க மாட்டான். இப்போ கூட சத்திரியாலோ வைசியாலோ அவங்களோ பிச்சை எடுக்க மாட்டான், அதை கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாதான். பிராமணன் தான் பிச்சை, பிச்சைக்கார பிச்சை வியாபார தெருவுன்னு கூட கும்போணத்தில் ஒரு தெருவு இருக்கு, பிச்சை வியாபார தெருவுன்னு தீர இருக்கு. பிராமணன் தான் வஞ்சி வர்த்தி எடுக்கலாம். அதுக்கு பிரம்மச்சாரியா சன்னியாசியா போயிட்டானா சோத்து பிச்சை எடுக்கலாம். இப்போ கிரகத்தினா இருந்தானா ஒன்றும் இல்லைன்னா அரிசி பிச்சை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுதான் பிச்சை எடுக்க, வேற எத்தனும் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டான். நல்ல இப்போ அரணும் கொடுத்தா கூட அந்த மாதிரி வாங்கிக்க மாட்டேன், சாதம் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேன். இதான ரொம்ப ஏழையாக இருந்தால் கூட ஒரு வேலை செஞ்சுட்டு அப்புறம் நான் வாங்கிக்குவேன்னு சொல்லி வேலை செய்கிற ஒரு காரியத்தை கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டான். இப்போ நல்லதோ கெடுதலோ எல்லாத்தையும் பிராமணமாக செய்யணும்னு ஆரம்பிச்சதுனால முதல்ல பிச்சை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா பாக்கி எல்லாரும். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ காஃபி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான், முதல்ல பிராமணம் காஃபி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் காஃபி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுசரித்துக்க ஆரம்பிச்சுட்டா ஜனங்கள் எல்லாரும். அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவன் ஈஸ்வரன், எங்கள் பார்த்தாலும் பிக்ஷாட்டனமூர்த்தின்னு ஒரு பேர். அதனால் பிராமணன் தான், அதனால் ஒரு பிராமணன் அர்த்தம். எப்போ பார்த்தாலும் இவர் பெருமாள் வந்து சட்சாத் திலோக சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியாக இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் தண்ணியில் உட்காந்து முடிஞ்சுட்டு இருந்தால் சரிப்படுதான் அவருக்கு. அதுக்காக தான் அவருக்கு ரெண்டு பேரும் தான் அபிஷேகம், ஜேஷ்ட அபிஷேகம். அதுவும் தீர்த்தம் கூட கிடையாது, அதுவும் சுகந்த தைலம் தான், அதோட சரி. அதுக்கு தான் அபிஷேகம்னு பேர், அபிஷேகம்னு பேர் வாயால் அவ்வளோதான். இவர் நிறுத்தி ஆறு காலம், இன்னும் கொஞ்சம் வடக்கு போயிட்டா 24 மணி நேரமும் ஒரு பாகம் ஒன்று வச்சுட்டு அதில் ஓட்டை வச்சுட்டு தள்ள வடகம் சடை 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 சடைன்னு தண்ணி விழுந்துட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் உடக்கு போயிடுவான் அவர், எப்போ பார்த்தாலும் தண்ணி தண்ணியிலேயே முழுகின்னு இருக்கிறவன் பார்ப்பான். எப்போ பார்த்தாலும் பிச்சை, எப்போ பார்த்தாலும் தண்ணியில் முழுகிறது, ஒரே சடையை போட்டுருக்குறது. விஸ்வாசிக்கோ ருத்ரோ மகர்ஷி, மகர்ஷின்னு அதனால பைத்தியக்கார பிராமணன் அந்தனா அந்தனாளான்னுட்டு இந்த தேவாரங்களே வாழங்களே போனால் எப்போ பார்த்தாலும் அந்தனா அந்தனன்னுட்டு இது வச்சு தான் அறவாழி அந்தனன்னுட்டு இந்த திருக்குறள் கூட அந்த அந்தனன் வேறு வந்துக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டு அந்தனங்கிறதுனால பெண்குணத்தான் அஷ்டகுணங்கள் ஈஸ்வரன் வேறு அந்தனன் பிராமணன் இருந்து இதெல்லாம் சில ஒவ்வொருத்தர் ஒரு எங்கள் மதத்தை சேர்ந்த திருக்குறள் எங்கள் மதத்தை சேர்ந்தவர் சொல்லிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிற வழக்கம் போன. அதனால் ரொம்ப சுலகம், ரொம்ப நமக்கு எழுச்சி ஈஸ்வரன் ஆராதிக்கிறது. தும்பப்பூ எடுத்து சாமி நினச்சி போட்டால் கூட போகிறோம். அதான் ஒரு கதை கூட சொல்கிறது, தும்பப்பூவுக்கு அவ்வளோ தூரம் துரோண புஷ்பம்னுட்டு. எருக்கம்பூ உம்மத்தப்பூ கூட எருக்கம்பூவில் வந்து வெள்ளரிக்காக வேணும், ஊமத்தையில் கருவு உமத்தையாக பார்க்கணும், பணத்தில் இல்லாமல் தேடியாக பார்க்கணும். தும்பப்பூவுக்கு சிரமே இல்லை, சாமி இருந்தால் அதுக்கு மேலே போய் உட்காருன்னு துங்கப்பூங்கிறது. எனக்கு சில சமயம் தோன்றதுண்டு, ஒரு
வேற அர்த்தம் தோன்றது இந்த ஈஸ்வரனை பற்றி. ஈஸ்வரத்தில் பக்தியாகவே சென்றுட்டாரோன்னு கூட எனக்கு தோன்றது. ஒரு பெரிய வைஷ்ணவாச்சாரியர் ராமானுஜாச்சாரியரோட ரொம்ப சகா, எப்பவும் கூட இருந்தார் வைஷ்ணவ மதம் பிரதிஷ்டை பண்ணி, நாம் ஒரே தெய்வத்தை நாம் உபாசிக்கணும், பாக்கி பல பல தலையும் கூட உபாசிக்கக்கூடாது, பரம ஏகாந்தியாக இருக்கணும், பரமேகாந்தின்னு செய்யறதுக்கு. ஏகாந்தம்னா ஏகம்தான் அந்த விஷ்ணுன்னா வைஷ்ணவன்னா விஷ்ணுவத்தவர் இன்னொன்று நம்ம வந்து அது இருக்கலாம், அநேகம் பேர் இருக்கலாம், அது வாட்டுக்கு இல்லை, நமக்கு அதனால காரியம் இல்லை, நமக்கு ஒரு பெருமை இல்லைன்னா அவரோட சரி நமக்கு அப்படிங்கிறது சித்தாந்தப்படுத்தி பாக்கி ஒரு ஊருக்கு போகாதே, சிவங்கோவிலுக்கோ பிள்ளையார் கோவிலுக்கோ சுப்பிரமணி சுவாமிக்கோ போகாதே, பெருமாவுக்கே போ, எப்போ பார்த்தாலும் இதர தேவதைகள் கூட மனசு செய்யாது, எதுதான் அந்தரியாமின்னு அவனுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு, ஏகாந்தம் அத்தனையே நீ பண்ணு அப்படின்னு வீர செய்வாள்ல அப்படி அவாவது மதத்தில் பாக்கி என்ன நினைக்காதேன்னு செய்வத்தில் அப்படி ஒரு செய்வம் உண்டு. ராமாயண மதத்தில் பரம ஏகாந்திகள் வந்து ஏகாந்தமாக ஒரு மதம் ஏற்பாடு பண்ணினேன். அந்த சமயத்தில் சிவகத்தாளர் இருக்கிற லோகம் முழுக்க சிவ ஒவ்வொரு ஊர்லேயும் சிவகோவில் பெருமாவுகள் ரெண்டும் தான் இருக்குது. இங்கேயும் தான் பிராத காலத்தில் இங்கே தரிசனம் பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம், பிரதோஷ காலத்தில் சந்தியா காலத்தில் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறோம், அப்படி ஒரே சுவாமி தான் ரெண்டு ரூபமாக இருக்குன்னு அப்படி தான் லோகத்தில் வச்சுருக்கு. இது புதுசாக அப்படி ஒன்று மாற்றி சிவகோவில் போகவே கூடாது, ஏகாந்தமாக இருக்கணும், விஷ்ணுடைய காரியம் தான் நமக்கு, வேற ஒரு காரியம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இப்படி தனியாக மதம் பண்ணிவிட்டார். ஏன்னுட்டு அப்போ அந்த காலத்தில் வித்வான்களுக்கும் எல்லாம் ராஜாக்களை ராஜா ராஜாவும் சிவகத்தம் அவனுக்கும் அந்த மாதிரி தோணித்து, அப்படியானா அது சாஸ்திரம் இருந்ததுனா எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டு கேட்போம், ராமானுஜாச்சாரியர்களை கூப்பிடு அப்படின்ட்டு அந்த காலத்தில் இந்த ராஜா கங்கொண்ட சோழர் வந்து ஊர் இருந்து குமானத்தில் வடக்கு பக்கம் இல்லை, அந்த ஊரில் அவட ராமானுஜாச்சாரியர்கள் போய் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் ராமானுஜாச்சாரியர் போய் கூப்பிட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன். அப்போ இருந்த சிஷ்யா எல்லாரும் பார்த்து அவன் ரொம்ப சிவகத்தனாக இருக்கான், சைவனாக இருக்கான், நீங்கள் இந்த மாதிரி சிவங்கோவில் போகக்கூடாதுன்ட்டு நீங்கள் உங்கள் சிஷ்யாளுக்கெல்லாம் அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அப்படி சிவங்கோவிலுக்கும் போகக்கூடாது, சிவனை பற்றி நினைக்கக்கூடாது, தேவதாந்திரத்தை பற்றி நினைக்கக்கூடாது, ஒரு தேவதைன்னா ஒரு தேவதை ஏகாந்தம் அது ஊரில் நமக்கு அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், இன்னொரு காரியம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு அப்படி ஒரு தீவிரமாக நீங்கள் ஒரு மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன். லோகத்திலேயே அப்படி அனுஷ்டானம் இல்லை நமக்கு, அப்போ ஒரே பரமாத்மா ஹாண்டாப்பா சிவனும் விஷ்ணுன்னு இது பேதம் கிடையாது இப்படி இருக்காருன்னுட்டு அது இந்த ரூபத்தி இப்போ ராமன் கிருஷ்ணன்னா அது ஒரே விஷ்ணு பக்தால்னா ராமன் உபாசிக்கிறது இல்லையா கிருஷ்ணன் உபாசிக்கிறதுல ஒரே சுரூபம் நினச்சிட்டு அதே மாதிரி தானே ஈசான்யத்தில் ஈஸ்வரனும் மேற்கே ஒரு ஊர்லேயும் பெருமாளும் சேர்ந்தாவில் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ஒரு கோவிலையும் ரெண்டு பிராகாரத்துலேயும் அநேக க்ஷேத்திரங்கள் இருக்குது, அனாத க்ஷேத்திரங்களை கூட ஆழ்வார்கள் அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துருக்கேன். இப்படி இருக்கிறப்போ இதை வந்து தனியாக தேவதாந்திரமே கூடாதுன்னுட்டு அப்படி பண்ணுறதே இது நம்ம அனுஷ்டானத்துக்கு விரோதமாச்சு, அதனால அபசாரங்கள் ஏற்படுவேன் அப்படின்னுட்டு இப்படி தான் வித்வான்களுக்கு நினைத்து ராஜா சிவகத்தினருக்கு நினைத்து இப்படி அதை வந்து உங்களை பற்றி உங்களை வித்வானெல்லாம் கூப்பிட்டு உங்களை பரீட்சித்து நீங்கள் சொல்கிறது சாஸ்திரம் தானான்னு கூப்பிட்றதுக்காக தீர்மானம் பண்ணுறதுக்காக அவர் கூப்பிடுவா அப்படின்ட்டு ராஜாவும் வித்வானெல்லாம் சேர்ந்து பெரிய வித்வஸ்தரை சேர்ந்து அவர் கூப்பிட்டு சொன்னான். இங்கேருந்து அவளுடைய பக்தர் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவன் சிவகத்தியோடது, ஒருக்கா நீங்கள் போனேன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்தால் வரும், இப்பேற்பட்ட அப்புறம் எங்களுக்கு ஆச்சாரியம் இல்லாமல் போயிடும், அதனால் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இன்னொரு சிஷ்யார் ஒருத்தர் பக்கத்தில் ரொம்ப சிஷ்யாக இருந்தால் நான் தான் ராமானுஜாச்சாரியன்னு சொல்லி உங்கள் கஷாயத்தை அடிச்சுட்டு திருதண்டத்தை எடுத்து கிரகஸ்தர் தான் அவர், இருந்தாலும் நான் திருதண்டத்தை எடுத்து நான் போகிறேன் அதுலேருந்து எனக்கு வர ஆபத்து வரட்டும், நீங்கள் எப்படியாவது இந்த சரீரம் ரட்சிச்சா போகிறோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு அவளை உடனே எப்படியாவது இந்த ராஜ்யத்தையே விட்டு மேற்கு புறட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி வீடு மேற்கு அனுப்பிச்சிட்டா அவளை. ஒரே நாளில் 24 மணி திருநாராயணபுரம்னு ஒரு ஊர் சிவகங்கத்துலேருந்து ஒரு 28 மணி இருக்கு மேற்கு அந்த ஊர் போயிட்டா, அப்புறம் அங்கேருந்து ஒரு 300 மைல் இருக்குது இன்னொரு திருநாராயணபுரம்னு மைசூர் சம்ஸ்தானத்தில், அப்புறம் அந்த ஊருக்கு போட்டு போயிட்டா அங்கேருந்து அடுத்த கேம்ப் இங்கேருந்து இந்த சோழராஜாண்டையிலே தாண்டி போட்டு போயிட்டான். இவர் இங்கேருந்து வந்த அவருக்கு கூரம்னு ஒரு கிராமம் காஞ்சி கொடுத்துக்கிட்டேன் அந்த ஊர் அந்த அந்த பெரிய மகா வித்வானவர் அவர் வந்தார். அங்கேருந்து வந்த உடனே ராஜசபையில் வித்வானெல்லாம் இருந்தேன், ஏன்னா நீங்கள்லாம் வந்து சிவகுக்தி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களாமே அப்படின்னுட்டு அங்கெல்லாம் ராஜாவும் கேட்டால் எல்லோரும் கேட்டான், நீங்கள் இவா தானே ராமானுஜாச்சாரியர்கள் அப்படின்ட்டு கேட்டேன். அங்கே ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தேன், மந்திரி ராமானுஜருடைய பக்தர் இல்லை, ராமானுஜருக்கு சமானமாக அவ்வளோ யோகித்து உள்ளவர்னுட்டு இவளை சொன்னேன். ஓஹோ இது என்ன காட்டி கொடுத்துட்டாங்கன்னு அவளுக்கு மனசு கொஞ்சம் துக்கமாக போச்சு அதுலேருந்து. சரி அது வேறு வேஷம் போட்டு அதுலேயே ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, இந்த மாதிரி நான் அவரை கூப்பிட்டா இவர் கிரகஸ்தராக இருந்து காஷாயத்திலிருந்து வேஷம் போட்டுன்னு வந்தார், அவருக்கு இவருடைய வெள்ளை சேர்த்துட்டு வெள்ளை வசதி கட்டி அவரை அனுப்பிச்சிட்டேன். இப்போ அவருடைய ராமானுஜருடைய அவதார ஸ்தலத்தில் இந்த வெள்ளைச்சாத்து உற்சவம்னு ஒன்று நடக்கிறது, இப்போ அவர் கஷாயத்தை அடிச்சுட்டு வெள்ளை சாத்திட்டு இந்த ராஜ்யத்தை விட்டு புரட்டு போயிட்டார். அந்த சமயத்தில் சரீரத்துக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பக்தாளுடைய பிரார்த்தனை தெரியல. அப்புறம் இவர் வந்தார், ஓஹோ இவர் முதல்ல கிரகஸ்தராக இருந்து என்ன ஏமாத்துறதுக்கு வேஷம் போட்டு வந்தாரேங்கிறதே அவருக்கு கோபம் வந்துட்டு. அப்புறம் சாஸ்திர வாக்கிய அரசங்கள்லாம் சொன்னால் அந்த சாஸ்திரம் நிறைய வித்வான்கள்லாம் அதுக்காகத்தானே வந்திருக்கா, அவள் எல்லாரும் தீர்மானம் பண்ணி சிவனுக்கு மேலே உயர்ந்த பொருள் கிடையாதுன்னு சாஸ்திர வாக்கிய அரசங்கள்லாம் சொல்லி
சிவாத் பரதரன் நாஸ்தி அப்படின்னுட்டு எல்லாரும் எழுதினான். எழுதின உடனே இவரிடத்துல இவரும் இதுதானியா, நீங்கள் அதுக்கு ஆட்சேபணி தான் சொல்லுங்க அப்படின்னு, நீங்களும் கைது கைது போடுறதான பண்ணுங்க, ஆட்சேபர் தான் சொல்லுங்க வந்து ஓலையை கொண்டு வந்து எழுத்தாணி கொடுத்து இவர் ரெண்டு நீட்டினான். இவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து சன்னியாச வேஷம் போட்டுண்டு அவர்கிட்ட நீட்டினான். நீட்டினோடனே அவர் எழுதினதில் அஸ்தி துரோண மதஸ்புரம் அப்படின்னு எழுதினார். குருணி பிரிஷா மறக்கா பிரிஷா, குருணி தான் மறக்காரோம், படி படிங்கிற படியை காட்டிலும் குருணி மரக்காலகாலும் குருணி பெரிசு, படியை காட்டிலும் மரக்கால் பெரிசு. இந்த சிவம்னா சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு சிலேஷ ஒரு அர்த்தம், படியுங்கிற அர்த்தம், துரோணம்னா மரக்கால்னு அர்த்தம். இது வந்து இதை காட்டிலும் சிவனை காட்டிலும் மேல் கிடையாதுன்னு சொல்லலை, படியை காட்டிலும் மரக்கால் பெரிசு அப்படின்னுட்டு குறும்ப எழுதிட்டார். அவர் சிலேஷையா ஒரு கையானதுனால நீ கேட்டிருக்கியா, அஸ்தி துரோண மதஸ்பரம்னு இதுக்கு மேலே துரோணம் இருக்கு, நான் படிக்கு மேலே மரக்கால் குருணி இருக்குன்னு தோணுது இல்லை, துரோணம்னா குருணி தான் தோணுது இல்லை, நீங்கள் இது ஆ பதக்க குருணி தான், பதக்க காட்டிலும் குருணி பெரிசுன்னு அப்படி அந்தனால இந்த படி எதையும் மறக்கா கூட கையாள இருக்கு, பதக்க குருணி தான் சொல்கிறது, பதக்க காட்டிலும் குருணி பெரிசு அப்படின்னு அவர் சிலேஷையா அவர் இதுக்கு சிவனை காட்டிலும் பரம்பொருள் கிடையாதுன்னு இதுதான் எல்லாம் சேர்ந்து ராஜசேகர எழுதின உடனே இவர் என்ன பண்ணினா, பதக்க காட்டிலும் குருணி கிடையாதுன்னு சிலேஷ அர்த்தமாக வச்சு, குருணி ஒன்று இருக்குதுன்னு சிலேஷையா வச்சு, சிவத்தை காட்டிலும் துரோணம் ஒன்று இருக்கு, சிவம்னா பதக்கு துரோணம்னா குருணி, பதக்கு மேலே குருணி ஒன்று இருக்கு, ஆ குருணி அப்படிதான் பதக்கா, நீ மாத்தி சொல்லிட்ட, குருணி குருணிக்கு மேல பதக்கு இருக்கு, சமாச்சாரமே தெரியாம எடுக்குப்பா, நாலஞ்சு நிமிஷம் அவ்வளவுட்டோம். குருணுக்கு மேல குருணுக்கு மேல பதக்கு இருக்குன்னு ஏதோ ஒரு அர்த்தமாக முடியா, இந்த மாதிரி ஒரு அர்த்தமாக முடியா ஒரு சிலேஷையா ஒன்று எழுதிட்டதில் அவர் பார்த்தார். நம்ம சாஸ்திர வாக்கியார்த்தமாக தத்துவம் தெரிகிறதுக்காக வந்ததா பெரளி பண்ணுறதுக்காக சபை கூடியிருக்கோமான்ட்டு அவருக்கு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுது. அப்புறம் என்னவோ அவரை சிக்ஷிச்சார், அவர் ரெண்டு கண்ணையும் பிடிங்கி விடுனார் அப்படின்றது. அப்புறம் என்ன மேலே கதையெல்லாம் போகிறது. அப்புறம் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ராஜா கால ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்பி அங்கேருந்து திரும்பி ராமானுஜாச்சர் வந்தார். அப்புறம் ஈஸ்வரனை பிரார்த்தியன்னு சொன்னார். அப்புறம் கடைசியாக தெரிஞ்சுது அப்படின்னு அந்த சரித்திரங்களில் இருக்குது. அஸ்தி துரோண மதஸ்பரம்ங்கிறதுல இது வந்து சிலேஷையா குன்னியோட பதுக்கு பிரிச்சானே ஆ பதுக்கு பிரிச்சு, சரி சரி குருணியோட பதுக்கு பிரிச்சுன்னுட்டு இவர் அர்த்தம் வழியாக பரியாசமாக எழுதினார். அது குறும்பு பரியாசம்னுட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா, அவரும் நினைச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போவும் அது அந்த படம் குரு பரம்பரை சரித்திரத்துலேயும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்கிறது உண்டு, அது குறும்பாக எழுதினார் வரணுட்டு ராஜாவுக்கும் கோபம் வந்தது, அதுக்கு சிஷம் பண்ணினான் ராஜா அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. எனக்கு இந்த பக்தி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அர்க்கத்ரோண பிரபுதி குசுமீர் அர்த்தனம் தயவு செய்யும் இந்த தீஸ்வரோட ஸ்லோகத்தை பார்த்த உடனே சிவாத் பரதரன் நாஸ்தின்னு கடைசியில் எழுதினா, சிவத்துக்கு மேலே துரோணம் மேலே இருக்கு, ஈஸ்வரனுடைய சிரசில் தும்பப்பூ இருக்கு, நமக்கு சிவன் கூட கொடுக்கல தும்பப்பூ தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறது, ஆகையில் அவனுக்கு மேலே அது வசத்து அப்படிங்கிற உண்மையான அவருக்கு ஹார்தமாக ஒன்றும் தப்பு வரப்படாது, ஒரு அபசாரம் வரப்படாதுன்னு நினச்சி, அப்போ சிவனுக்கு மேலே துரோண புஷ்பம் வசந்தது, அப்போ அஸ்தி துரோணம் அதஸ்பரம்ங்கிறதுக்கு ரொம்ப தோன்றது. வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் கொஞ்சம் அவர் வந்து அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து சிவனை மட்டம் தட்டி எழுதினான்னு ஸ்ரேடாக இருந்தாலும் கூட அது அபசாரமும் வரப்படாதுன்னு பெரிய மகாவித்தானத்தினால இதை பார்த்த உடனே அவருடைய சிரஸில் துரோண புஷ்பம் இருக்குடாப்பா அப்படின்ட்டு, அதுதான்டாப்பா அவரை காட்டிலும் வசந்தது அப்படிங்கிற தத்துவத்தை தான் சொன்னாரோன்னு எனக்கு தோணின்னு இருக்கு. இதை பார்த்த உடனே அஸ்தி துரோணம் அதஸ்பரம், துரோணம்னா தும்பப்பூன்னு அர்த்தம், சிவாத் பரதரம் நாஸ்தின்னு இவா விதான எழுதினா, பரதரம் மேல்பட்டது இருக்குன்னா தும்பப்பூ தவல்லவா இருக்கு,
இப்போ நித்தியம் எனக்கு கொண்டு கொடுக்குறான், நான் ஒன்றும் போய் எடுத்துட்டு வரல, இப்போ அந்த புண்ணியங்கள்லாம் மெட்டாளுக்குதான், அவள் எடுத்து எடுத்து என்ன கையில் கொடுத்தா நான் எடுத்து போடுறேன், அரைக்கானு அரை செகண்ட் நான் போடுற வேலை தான், அவன் மணிக்கணக்காக எடுத்துட்டு வர தும்பு எல்லாரும். இந்த மாதிரி அதுக்கு சுவாமியை காட்டிலும் சாமியை பூஜை பண்ணுற சாமம் வசத்தின்னு வேதமே சொல்கிறது. ருத்ரத்தில் கடைசியில் ருத்ரபாயணம் பண்ணுறப்போ கடைசியில் சொல்ல முடிக்கிறப்போ அயம் மேகஸ்தோ பகவான் அயம் மே பகவத்ரஹ. அது மேகஸ்தோ தானே, அது மேதம் இந்த கை இருக்கே, எனக்கு இன்னமும் இந்த கை தான் சகல மோட்சத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தோன்றது. பகவத் ஸ்வரூபம்னா மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை இந்த கை தான் எனக்கு மோட்சம். அயம் மேகஸ்தோ பகவான், இந்த கை தான் எனக்கு பகவான். பகவானா? பகவானுக்கு மேலே பகவத் தர தரம் அது, பகவானுக்காட்டிலும் மேற்பட்டது தரம்னு சொன்னால் கம்பேரிட்டிவ் டிகிரி. அதுக்கப்புறம் பகவத் தரம் அது, ஏன் ஈஸ்வரனை பூஜை பண்ணுறது இல்லையா? ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்து எனக்கு இது மோட்சத்தை கொடுக்குறது இல்லையோ, பகவானுக்காட்டிலும் இது வசந்தது. சரி, அந்த கைக்கும் மேலே இருக்கும் இல்லையா தும்பப்பூ, நாங்கள் தும்பப்பூ அதுக்காட்டிலும் வசந்தது. அசித்து வேணும் அத்த பரம்னு வருஷனார, எனக்கு அந்த மாதிரி அர்த்தம் தோன்றது, அவரை கட்டிக்கணும்னு தோன்றது. ஆக வர இவ்வளவு சுஷார்த்தத்தை சரியாக வச்சு லோகத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இவ்வளவுக்கு முக்கியம் என்ன? நாம் நாம் பண்ணின நிறைய பாவம் பண்ணிட்டுவேன், நம்ம என்னமே நமக்கு மோட்சம் கிடைக்குமா, நம்ம என்னமே சுவாமி சீந்துவரா, ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவரா அப்படின்னு பயமே பட வேண்டாம். ரொம்ப சுலபர் ஈஸ்வரன், நினச்சுட்டா போகிறோம். எனத்தையோ குழந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு இங்கேயாவது பச்சரை கொண்டு வந்து ஒரு சாமியும் நினச்சோட ஒரு கோதை போட்டு அது நல்ல சவிட போகிறோம் அப்படின்னுட்டு ஒத்திரும். அப்போ சாமி நமக்கு எட்டவே எட்டாக இருந்தாலும் சுவாமி என்னத்துக்கு? பரம சுலகம், ரொம்ப ஏழையாக இருக்கிறோம், ரொம்ப குழந்தையாக இருக்கிறோம். அதுதான் கதை, இந்த 63 நாயன்மார் கதையில் 63 கதை. இது ஆழ்வார்னு ரொம்ப பெரிய மகன்களாக அனுபவிகளாக இருந்துட்டா எல்லாரும் ஆழ்வார் எல்லாம் எங்கே பார்த்தாலும் பெரிய பாசுரங்கள்லாம் சொல்லி சித்திரவா அப்படின் அப்படி இந்த மாதிரி இந்த அநேக விதமான திருத்தாண்டகம் நடந்தாங்க இதெல்லாம் சொல்லி அப்படி பண்ணின வாழ்லாரும் அவன் சொல்கிறான். இந்த நாயன்மார்களில் ஒரே பை ஒன்றும் தெரியாதான், ஒரு மூடம் எழுத்து கூட தெரியாதோம், பேசக்கூட தெரியாதோம், என்ன இது பிடிக்கிறவனும் மீன் பிடிக்கிறவனும் மரம் போடுறவனும் இந்த வண்ணானோ இந்த மாதிரி இதுக்கு போகிறவனும் சண்டை போடுறவனும் இப்படி ரொம்ப முட்டாளாக இருக்கிறவனெல்லாம் சேர்ந்து ஈஸ்வர சுத்தி பண்ணி பாட்சமாக பெரிய மகான்களாக இருக்கா அப்படின்னுட்டு இந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரம் இருக்கு. அதனால அவளுடைய திருஷ்டாந்தத்தை பார்த்தோம்னா நமக்கு நமக்கு மனசு மாத்திரம் கரையணும் போகிறோம், நம்முடைய ஜென்மம் சஃலமாயிடும். அந்த மாதிரி ஏழ பிராமணம் ஈஸ்வரம், எங்கள் பார்த்தாலும் தேவாரங்களில் வேதியா வேதகீதா வெண்ணோ ரெண்டா வென்று வேதியா அந்தனா இதுதான் சுவாமி பார்த்தோன்னே வேதியும் அந்தனா வேதியும் அந்தனா எங்கே பார்த்தாலும் எதோ நின்றுப்பா எங்கே பார்த்தாலும் நாயன்மார்கள்லாம் ஒரு ஊர்லையும் அவ்வளவு சுரகராக இருக்கு இல்லையா ஈஸ்வரன். ஈஸ்வரனா அம்பாளும் ஈஸ்வரனும் சேர்ந்து தான் ஒரு சரீரம், அதுவே கூட கொஞ்சம் ரெண்டு பேரும் கூட கலகம் பண்ணி விட்டுட்டா ஒரு சமயத்தில். இந்த பக்தாளுக்கு கலவு இல்லையா, அவள்கிட்ட ரொம்ப பக்தாளுனா ரொம்ப கிட்டக்கு போனவா கொஞ்சம் கலகம் தான் பண்ணி விடுவோம், சாமிக்கு அம்பாளும் கூட கொஞ்சம் கலகம் பண்ணி விடுவோம்னு யோஜனை வந்துட்டு அவளுக்கு. ஆனால் அதாவது சொல்கிறா அவனுக்கு என்ன பேர்? மன்மகனே எழுச்சவன்னா 6 சிவன் அப்படின்னு அவனுக்கு காமனை கண்ணால் எரித்தவராம், காலனை காலால் உதைத்தவராம். நாம் ராம் ராம்னு கிடைச்சது வரும் அதில். காமனை கண்ணால் எரித்தவராம் மதனாந்தகன், காமதகனம் பண்ணினவன் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய பட்டங்கள்லாம் வந்திருக்கு உலகம் முழுக்க. அந்த கண் எந்த கண்ணு? நெத்தி கண்ணு. அவர் என்ன அது நெத்தி கண்ணில் பாதி வணக்கம் இல்லையா? அவருக்கு மாத்திரம் என்ன டைட்டில்? உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன டைட்டில் இருக்கணும்? புது டைட்டில்லாம் இருக்கணும். அது காமதகனங்கிறது என்ன சொன்ன ஏபிராசி ஏதாண்டு முழுக்க போய் கொடுத்துட்டே இருக்கு, எனக்கு பாகம் இல்லையா அதில் அப்படின்னு கேட்டார் அத்தர் போய் அம்பாளுண்ட. தொலைஞ்சு போட்டோம், பாகமாவது அவருக்கு இருக்கு. காலன் வதத்து வலதுகாலா இடதுகாலான்னுட்டான். அவருக்கு சம்மந்தமே இல்லையே இதில், ஒரு பாத்தியம் இல்லாதவருக்கு டைட்டில் காலசுமாரமூர்த்தின்னு அவருக்கு இங்கேயும் பேருண்டா. காலன் வதச்சது உங்காலா அவர்காலா, வடதுகாலால் வச்சாரா வலதுகாலால் வச்சாரா? நடுவாகன் நீ யார் தானே ஈஸ்வரருக்கு, உங்களால் தானே உபயோகப்பட்டது. அம்பாள் மனுஷனா தானே காலத்துக்கு மேலே காலத்துக்கு மீறி நாம் இருக்கலாம் முடியும். கடைசியில் காரியம் ஒன்றுது பேர் மாத்திரம் வருது, ரொம்ப அழகாக இருக்கேது.
அப்படின்னு கலகம் பண்ணி விடுறதுக்கு ஆரம்பிச்சா அவர் ரெண்டு போய் சாதாரணே ஸ்மரஜயே நிதிநாட்சி சாத்தியே ஸ்மரஜயம்னு ஸ்மரணா மன்மோகனுக்கு பேர். அவனுடைய ஜெயங்கிறது நிச்சிலம்னா நெற்றிக்கு பேர், நெற்றியில் அச்சின்னா கண்ணு. சாதாரணே ஸ்மரஜயே நிதிநாட்சி சாத்தியே, அதில் பாதி தான் உண்டு பாகம் அவனுக்கு. பாகி ஹரஹா நெடுக்கண்ணுது, இந்த கண்ணு அந்த கண்ணு இருந்தால் வலது கண்ணாக இருந்தால் அவனை முழுக்க சேர்ந்துடும். நெடுக்கண்ணு நெத்திக்கண்ணு. சாதாரணே ஸ்மரஜயே நிதிநாட்சி சாத்தியே பாகி ஹரஹா, அதில் பாகம் மாத்திரம்தான் உண்டு அவனுக்கு. ஹரசுனா யசஸ்தகம் சமக்ரம் சரி முழு பேர வேணா ஆயிண்டு போட்டோம். வாமாங்கிரி மாத்திர கழித்தே அங்கிரின்னா கால், இடது வாமம்னா இடது, இடது கால் மாத்திரத்தினால ஆயிருக்கு இந்த காலனுடைய சம்ஹாரம். வாமாங்கிரி மாத்திர கழித்தே ஜனனி துதியே, அவனுக்கு சம்பந்தமே இல்லை முழுக்க ஒன்னுது. காவா பிரசத்திரிக காலஜயே புராரே, அவன் காலசம்ஹாரம்னு பேர் வாங்கின்றது என்ன சம்பந்தம் அவனுக்கு, சம்பந்தமே இல்லையே அவனுக்கு. சரி பேரெல்லாம் ஈஸ்வரன் வாங்கிட்டோம், காரி அம்பாளால் நடந்தான போகிறோம். என்ன கடைசியில் அம்பாளுடைய சரணம், நேற்றுக்கெல்லாம் ரெண்டு நாள் அம்பாளுடைய சரணம் அம்பாளுடைய சரணம் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து வேடபிராமன் ஆரம்பித்து அம்பாளுடைய சரணத்தில் போய் கடைசியில் நான் சேர வேண்டியது. இதெல்லாம் என்னென்னவோ இருக்குது புஸ்தகத்தில் வீட்டில் இருக்குது, என்னவோ கொஞ்சம் நெஞ்சம் இது குஞ்சிருந்தா நான் நீயே பிடிச்சிருக்கா. இப்போ அப்பா ஈஸ்வரனா என்ன தங்க முடியாது, அவளுடைய ஞானமும் அவளுடைய பக்தியும் அவளுடைய அனுபவம் அப்படி இருக்குது. என்னவோ நாங்கள்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலத்தில் எல்லாத்தையும் எட்டு சமாச்சாரம் ஊர் சமாச்சாரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதில் இது கொஞ்சம் படிச்சுட்டு என்னவோ சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள். எனக்கு நாங்கள் சொல்கிறதோட நினைவு விடப்படாது, நீங்கள்லாம் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. தமிழ்லையும் கணக்கு எழுத்து இல்லாமல் ஈஸ்வர சக்தியும் அவருடைய அனுபவமும் நிறைய இருக்குது. பெரியவாள் அந்த காலத்தில் பழைய நாளில் இருக்க முடியாதா, பன்னெண்டு திருமுறைகள் தேவாலயம் வாரந்திர ராஜேந்திரத்தாண்டா அப்புறம் சுவாமி மணிக்காஜ சுவாமி ஞானபிரமாண கிரகங்கள் கணக்கு எழுத்துலாம் இருக்கிறதோட கூட வைஷ்ணவத்துலேயும் அது பாட்டுக்கும் சமுத்திரமாக இருக்குது. சைவத்தை பார்த்தா அதை காலம் பெரிய சமுத்திரமாக இருக்குது. இது ரெண்டையும் காட்டிலும் பழைய சங்க நூல்கள் ஏதாவது அது புலவர்கள் இருந்தாலும் இது குஞ்சு இருந்தது. அதை போனாலும் நெடுநடுகளோட ஈஸ்வரனுடைய தத்துவம் பக்தியும் அதுவும் வந்து அதில் அதுலேயும் அழகாக கிடக்கிறது. இந்த நாள் இதாக காட்டலாம் அவள் வேணும் இந்த மாதிரி ஊர்வராசி பக்தியாகவே சுத்தின்றது ஆண்டியன் மாதிரி இல்லையாவா. பெரிய ராஜா கட்டத்தில் போய் சமானம் வாங்கிட்டு பெரிய பெரிய மகா கவீஸ்வரன் பட்டம் பெற்றவாள்லாம் அவள் சங்க புலவர்கள் அப்படி இருக்கும் கூட அவளுடைய வாக்கில் கணக்குகளுக்கெல்லாம் ஒரு அனுபவங்கள் நிறைய வருது. இந்த மாதிரி இப்போ ஒரு ஈஸ்வர ஸ்தோத்திரங்களில் இப்போ தமிழ் பாஷையில் தமிழ் தேசத்தில் இந்த திராவிட தேசத்தில் எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கோ அவ்வளோ இதர கிரந்தங்கள் இருக்கும்னு சொல்லக்கூட முடியாது. இதர தேசங்களில் இவ்வளோ இருக்கும்னு சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ நிறைய நெசி இருக்குது நமக்கு தமிழ்லையும் வேதத்துலையும் சாஸ்திரத்துலையும் புராணத்துலையும் தான் கற்கவே வேண்டாம். மகாதேவர்களுடைய வாக்கிலையும் சம்ஸ்கிருத்தில் கலிதாசாதிகளுடைய பார்த்தாலும் மகாபரம் மகாசிவகுத்து எல்லாரும் சிவகுத்தாலும் விஷ்ணுகுத்தாலும் நிறைஞ்சிருக்கா. சாஸ்திரத்துலையும் சம்ஸ்கிருத்துலையும் புராணங்கள்லையும் இத்திஹாசங்களையும் ராமாயணத்துலையும் மகாபாரத்துலையும் ஒவ்வொன்றும் ஒரு லட்ச கிரந்தமாக இருக்குது. லட்ச லட்சம் இருக்குது, அப்புறம் 400,000 புராணம், அதுக்கு உபபுராணங்களுக்குனையோ லட்சம், மகாபாரதம் 100,000, இந்த மாதிரி ராமாயணத்துலையும் அதே மாதிரி சிவபுராணங்கள் சிவரகசியங்கள் அது கூட வேதங்கள் கணக்குகளுக்கெல்லாம் இருக்குது. 4 வேதங்களையும் சேர்த்துமான இவ்வளவுன்னு கணக்குகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்து நம்ம இப்போ இன்னும் 2-3 தலைமுறை போனால் இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து இது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூட ஆள் இருக்குமோ இல்லையோன்ட்டு எனக்கு அப்படி ஆயின்னு இருக்க வர 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 நம்ம வாழ்க்கையில் எத்தனை இருந்தாலும் எதிரிகிறதுக்கு அதில் 10 முறை கூட இப்போ இல்லை. அதில் இருந்தால் இதெல்லாம் செலவிச்சு போச்சு எல்லாம் போட்டால் ஏன்னா அச்சு போட்டதுனால சில மிஞ்சிருக்கு. அந்த அச்சு போட்டதும் பீரோவோட சரியா இல்லை அது திறந்து பார்க்குறதுக்கு வாழ்க்கை தெரிய முடியாத ஸ்தித்தி நம்ம பண்ணிக்கிறோமா வேண்டாமா என்னென்னதோ கற்றுக்கிறேன் எங்கெங்கேயோ வந்துடுறதெல்லாம் கற்றுக்கிறேன். அதனால் இதை கற்றுக்கிறதுக்கு எல்லோரும் 1 மணி நேரம் நம்ம தமிழையும் தமிழை நல்லா பிராச்சீன புஸ்தகங்களை கற்றுக்கிறதுக்கும் நம்ம சாஸ்திரங்கள் இருக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் இந்த சாஸ்திரத்தின் தத்துவம் முழுக்க தமிழில் வந்திருக்கு. அவள் இந்த சாஸ்திரங்கள்லேருந்து தான் எடுத்தேன்னு அவளே எழுதியிருக்கா. வேதங்கள்லையும் அரங்கங்கள்லையும் அகரணங்கள்லையும் எடுக்க தத்துவங்கள் நான் எழுதியிருக்கேன்னு அவளும் சொல்லியிருக்கேன். அதில் இவ்வளோ தத்துவத்தையும் நம்ம எடுத்து நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். அதுக்காக சொன்ன அடுத்த வருஷத்தில் முதற்கொண்டு குழந்தைகளுக்கெல்லாம் 7 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் ஜாஸ்தி வயசாக இருந்தாலும் எல்லோரும் சரி கீழ் வயசு முதல் 7 வயசுக்கு அப்புறம் ஒத்துரும் அப்புறம் என்ன ஆகாமல் ஒத்துன்னு இருக்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏற்பாடு பண்ணணும், ஒவ்வொரு தெருவிலையும் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு 4 பேர் கமிட்டி கூட்டணும். பஜனை வாய்க்கு கூட்டுறோம் கூட்டமும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஜனை கூட்ட மாதிரி இதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி இருக்கணும். இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லா குழந்தைகளும் 1 மணி நேரம் படிக்க முடியாது ஏற்பாடு பண்ணணும். 7 குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தால் அவளுக்கு தானே 2-3 பணமாவது கொடுத்து இந்த கிளாஸுக்கு வாடாப்பான்ட்டு சொல்லணும். கொஞ்சம் சௌகரியமான குழந்தைகள் நாமே அழைச்சிட்டு போயிடணும். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணணும். அது ஒவ்வொரு இதுலேருந்து தாமரம் முதற்கொண்டு 21 வரைக்கும்
கொஞ்சம் நீங்கள்லாம் அநேகமாக உங்கள் பக்கத்துலேருந்து எல்லாம் நாலு பேர் வந்திருப்பேன், வரா போனாலும் வந்து போய் சொல்லணும் சொல்லி ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி நான் இந்த ஊரில் அதெல்லாம் முடிகிற வரைக்கும் உட்காந்துருக்கேன் இங்கே. அதனால் எல்லோருமே வந்து இந்த வேறு காரியத்துக்காக வந்து அது ஒரு காரியத்துக்காக வந்தேன் இப்போ. அதனால் அந்த காரியத்துக்கு எல்லோரும் அங்கேருந்து ஒரு சின்ன கமிட்டியாக வச்சு இங்கே எத்தனை குழந்தைகள் உபநயனாக இருக்கா, உபநயனாக வேண்டியது இந்த வருஷத்தில் எத்தனை பேர் இருக்கா, அதில் புது விழா சேர்த்து தர்மமாக உபநயனம் பண்ண வேண்டியது எத்தனை பேர் இருக்கா, அதனால் இந்த சௌகரியம் இருக்கிறவ கூட இதை சேர்த்து பண்ணிட்டு வரலாம், அவாலும் பண்ணப்பட்டு சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் பண்ணிவிடலாம். அப்புறம் ஊர் ஹைஸ்கூல்லையும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் வாரத்தில் படிக்கிற பையன் எவ்வளவு, ஃபஸ்ட் வாரத்துலேருந்து சிக்ஸ்த் வாரம் வரைக்கும் நான் படிக்க வச்சுட்றேன் உடனே, உனக்கு புஸ்தகம் சுத்தமோ சில்லறை சம்பளமோ பாக்கி ஸ்கூலுக்கு அதிகப்படியோ இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், கையில் வேணாலும் ரெண்டு மூணு பணம் கொடுக்குறான் உனக்கு, அதனால நித்தியம் ஒரு மணி நேரம் படி அப்படின்னு கொஞ்சம் ஏழை பையன்களை அப்படி கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடியா ஊர் ஹைஸ்கூல்லையும் எத்தனை பேர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜாப்தா ஊர்லேயும் கமிட்டி ஏற்பாடு பண்ணி அது கொண்டு கொடுத்தா தேவையில்லைன்னு அந்த விஷயக்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போ. பாக்கி விஷயம்லாம் இங்கே எடுத்துக்கிறேன்னா அதனால் இந்த ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேட்டையிலையும், அதில் இவ்வளோ பேர் இருக்கணும். அதே மாதிரி பொண்கள்லையும் குழந்தைகள் பொன் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு, அத்தனை அவளுக்கும் அவகாசம் இருக்குது. அதுலேயும் ஒரு இதுக்கு ஒரு வாத்தியார் டியூட்டர் வச்சுன்னும் இவளுக்கு இந்த ஒரு ஆறு வருஷம் ஃபஸ்ட் வாரம் முதற்கொண்டு ஆறு வருஷம் நித்தியம் ஒரு மணி சொல்ல முடியாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி வச்சுக்கிட்டோம், வெக்கேஷன் டயத்தில் ஒரு எக்ஸாமினேஷன் டயத்தில் பத்து அந்த ஒரு மணி கூட வேணா பத்து நாள் லீவ் விட்டுட்டோம், வெக்கேஷன் டயத்தில் ஒரு பத்து நாள் வெளியில் போயிட்டு வரட்டும், பாக்கி ஒரு மாதம் இதுக்கு என்னென்னா ஒரு மூணு மணி நாலு மணி அப்போ உபயோகப்படுத்திட்டோம். அதுக்கு ஒரு டியூட்டர் ஒரு இடத்துல பத்து பேர் இருபது பேர் சேர்த்து சேர்த்து ஒரு டியூட்டர் இருக்கட்டும், அது ஒரு வீதி காலம் இவ்வளோ காரியம் அவன் சத்தையாக செய்வாவா வந்து, அதோடு கூட சப்தம் அமரம் கொஞ்சம் சப்தார்த்தம் தெரியறதுக்கு அதையும் சப்தம் அமரத்தையாவது சொல்லி கொடுக்கட்டும். பெரிய வித்வான்கள் கிடைக்காம கூட சப்தம் அமரம் புத்தகத்தை வச்சுட்டு இவாளுக்கு எழுத்துறீங்க போகிறோம், இதை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டா போகிறோம், அதை அவளுக்கு பின்னால் உபயோகப்பட்டுக்கும். நீதி சாரம் சப்தம் அமரம் காமவந்தம் இதில் சொல்லிவிட்டா போகிறோம், இது வேறு நெட்டு பண்ணி வச்சா போகிறோம், அது பின்னால் அவளுக்கு உபயோகமாகுது, இவளுக்கு இப்போ திருக்கணும் கூட இல்லை சொல்லி வைக்கிறவளுக்கு. அந்த மாதிரி ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி செய்யணும்னு அபிப்பிராயம். அதனால் இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசு குழந்தைகள் உறுப்பினமாக இருந்தாலும் ஏழு வயசு முதற்கொண்டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எத்தனை இருக்காலும் அத்தனை பேருக்கும் பண்ணிடணும். அடுத்த வருஷத்தில் பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் ஃபஸ்ட் வாரம் பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவள நம் ஆறாவது சிக்ஸ்த் வாரம் வரைக்கும் நிச்சயம் ஒரு மணி நேரம் நேரங்கள் வேணா போகிறது. அதனால் ஒன்றும் இல்லாமல் கடைசியில் இப்போ அந்த படிப்பு படித்தும் ஒன்றும் தெரியறது இல்லை, பிஏ பாஸ் பண்ணாலும் ஒன்றும் தெரியறதில்லை பையனுக்கு, இது கொஞ்சம் தெரிஞ்சுதானே அது எல்லாமே நல்லா தெரிஞ்சு போயிடும், இப்போ இதுவும் தெரியல அதுவும் தெரியல எல்லாம் உணவு போகிறது. அதனால் இது கூட இருந்ததுன்னா நஷ்டமே இல்லை. வைதிகாலில் அறவை இருக்கான்னு அறவை இங்கே இருந்தோ புத்துலேருந்து கிளம்பிட்டுருக்கான்னு நினச்சிக்க முடியாது, அவள் உழந்தான் நாமெல்லாம் இருப்போம், வைதிகால உழந்தாலும் நாமெல்லாம் வைதிகாலாக போயிட்டோம். அதனால இனிமேல் அடுத்த தலைமுறையில் வைதிகாலம்னு திருப்பாளம் இல்லாத சந்தேகமாக இருக்குது, அது ஒரு ஜாதியாக ஜாதின்னா அது அந்த ஜாதி அது அந்த ஜாதி விட்டு வேறு கருத்து வந்துடுறது. அதனால் எல்லாருமே இந்த காரியத்தை எடுத்துட்டு செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கு வேண்டிய கருங்க இல்லைன்னா நீங்கள் அங்கே பிட்சைக்கு வரணும் இங்கே பிட்சைக்கு வரணும் இதெல்லாம் தீர்மானம் பண்ணி கொண்டு வரங்கோ அதுக்கப்புறம் நான் பிட்சைக்கு வரேன் ஒரு ஊருக்கும். அதுலேருந்து வெறும் பிட்சை பிட்சைன்னு சண்டை போட்டுருக்கேன், பிட்சையெல்லாம் அப்புறம் ஆட்டம் இருந்து அதில் நான் எந்த ஊர்லையாவது பணத்தை வாங்கிட்டாவது வந்து உட்காந்து இங்கேயே உட்காந்துருக்கேன் அது வரைக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பிட்சையெல்லாம் வாங்கிக்கிறேன் அதுலேருந்து. அதனால் ஒவ்வொரு பேட்டையிலையும் ஒவ்வொரு ஹைஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஃபஸ்ட் வாரத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்குது, ஒரு செட்டு ஃபஸ்ட் வாரம் ஆறு சிக்ஸ்த் வாரம் வரைக்கும் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பையனால் சேர்க்கலாம், ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு பத்து வயனுக்கு சேர்ந்தால் கூட பத்து வயனுக்கு நம்ம பண்ணி வைக்கிற பிரயோகங்கள்லாம் பூஜா கிரமம் திருவாராதன கிரமம் சரஸ்வதி பூஜை வரலட்சுமி பூஜை ஒரு சிவராத்திரி அஷ்டமி இதெல்லாம் பண்ணுறதுக்கோ ஒரு பிதிருகாரியங்கள் ஒரு புண்ணியாசனம் உபாசனம் தாலிவாக்கம் இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு உபாகிரம உபநயனம் விவாகம் இதெல்லாம் தெரிகிறதுக்கு ஒரு ஆறு வருஷத்தில் தெரிஞ்சுடலாம், நிச்சயம் ஒரு மணி இருந்தால் சிரமமே இல்லை, இது நல்லா தெரிஞ்சுடலாம். அந்த காரியத்தை வசிக்கிட்டோம். பெண் குழந்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதுவும் தயார் பண்ணி இப்போ ரொம்ப பக்தி சத்தையாக அநேகம் பேர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஜனைகளோ பாட்டுகளோ எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்லா இந்த தமிழில் இருக்க முடியான ஒரு பழைய செய்யுள்களையோ சங்கனவர்களையோ அதை தெரிய முடியான யோகியதையும் இதே வேறு நல்ல விற்பத்தியும் அச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள் பெரிய மகான்களுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம தனியாக தானாக அர்த்தம் புரிய முடியாகும் அப்படி சமஸ்கிருதத்தையும் போட்டு அதுக்கு தமிழ் அர்த்தத்தையும் போட்டு தனித்தனியாக பாடத்தையும் போட்டு அதே மாதிரி அந்த சங்கநூல்கள் இருக்க முடியாததுகளையும் தனித்தனியாக எடுத்து போட்டு அதுலேருந்து அங்கே இப்போ அழுவாறுலாம் இருக்கா, இப்போ வைஷ்ணவாளுக்கு ரொம்ப ஆண்டாள் ஆண்டாள் அவளுடைய வாக்கியங்களாம் ரொம்ப மனசுக்கு உருகிறது உருகும்படியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பாணிக்கவாசிகளுடைய வாக்கியங்கள்லாம் மனசு நல்லா உருகும்படியாக இருக்குது. அப்பேரோட வாக்கியங்களாம் நமக்கு அசந்தியாமல் கட்டி கட்டி என்ன பிரயோஜனம் யாருக்கு எந்த தெய்வத்துக்கு பூதங்கத்தை போடுறது எல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் அதில் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் இவ வேதத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிராமண உபநயனாகி ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் இவ ஏற்பாடு பண்ணலாம். பொண்கள் குழந்தைகள் எல்லாரும் தமிழ்லையும் சம்ஸ்கிருத்திலையும் சாமான்யமான ஒரு திருத்தியாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து போனால் அந்த பழைய செய்யுள் என்னங்கிறது தெரிய முடியாது அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ தமிழ்நாட்டிலாம் நிறைய இடத்துல பஜனை பண்ணுறா,
இடத்துல இது பண்ற அந்த இதோட கூட கொஞ்சம் ஞானத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். அது ஒரு தலைமுறையில் கொஞ்சம் சோப்பட்டு தெரிஞ்சுட்டோம்னா சௌகரியமா இருக்கும். அதனால பொன் குழந்தைகளுக்கு ஒரு ஜாப்தா, பிள்ளை குழந்தைகளுக்கு ஒரு ஜாப்தா. பிள்ளை குழந்தைங்களுக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் வாஜியார் இல்லாமல் போயிட்டா நம்ம என்ன பண்றது, அடுத்த தலைமுறை நம்ம கர்மானுஷ்டானம் பண்றதுக்கே முடியாது. அதுக்கு இவ்வாறே நாமே தான் தயார் பண்ணிக்கணும். தனியா வயதுகள் தனியா ஒரு ஜாதி தனியா விளக்கி விட்டா அது சீக்கிரத்தில் போயிடும். அது அதுக்கப்புறம் ஜீவன் என்னது, வேற ஏதோ ஒரு ஜீவனம் பண்றவன் இதையும் சேர்த்துட்டா தான் இனிமேல் இது பிழைக்கும். அதனால இதை செய்யணும் அப்படின்னுட்டு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த பிச்சை கொடுக்கணும்னுட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அது தனியாக ஆஃபீஸ் வைக்கிறேன். அங்கே வந்து தெரிவிச்சுடணும் எல்லாரும். அவ இடத்துல அவள் தெரிவித்து அவள் அவள் பார்த்துட்டா போகிறோம். அந்தமாதிரி ஏற்பாடு பண்ணணும். அங்கங்கே ஒரு 10 பையனோ 20 பையனோ கிடைச்சான்னா அந்த 20 பையன்கள் 20 பேர்க்கு ஒரு 8 ரூபா 8 ரூபா 20 பேர் கொடுத்து வந்தாலும்னா அந்த பையனும் கொடுக்கலாம், வாத்தியாரும் கொடுக்கலாம், அந்த காரியத்தை நடத்தினு வரலாம். அந்த வாத்தியார்கள் அந்த பையனுக்கு ஒரு மணி சொல்லி கொடுக்குற சமயத்தில் இந்த கமிட்டி மெம்பரில் 8 பேர் இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இவாளும் கூட அட்டன் பண்ணணும், இவாளே அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் மடத்துக்கும் மாதத்துக்கு ஒருத்தரும் அனுப்பணும். அதனால் இந்த மாதிரி காரியத்தை கொஞ்சம் ஆர்கனைசேஷனோட செஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அது பண்ணிட்டு இருக்க வேலையை நாம் வந்து தனி பள்ளிக்கூடம் வச்சுட்டு நிர்வாகம் பண்ணுறதுன்னா கொஞ்ச நாள் வரா ஓடி போய்டுறா இங்கேருந்து, அதுக்கு கூட போய்டுறது சிரமப்பட்டு போய்டுறது வேலை. அதனால் இப்போ அங்கே எங்கே படிக்கிறானோ அங்கே அப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் போகிறீங்கனா உங்களுக்கு இந்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வானாக்கா அது அதுக்காகவாவது நினச்சிட்டு சில பேர் இருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். காஞ்சிபுரத்தில் ஒரு 30 வயல்கள் வரைக்கும் சேர்ந்துருக்கேன். சேர்ந்தால் இதில் எனக்கு என்ன சந்தோஷம் கேட்டால் அதுலேருந்து எனக்கு தைரியம் வந்து உங்கள்டாமல் சொல்கிறதுக்கு இந்த பணம் வாங்காம 4 பையன்கள் அவன் காப்பணி இருக்கிற பையன்களே குடுங்கி வச்சுட்டு நானும் வந்து சேர்றேன் இதில், பாக்கி இந்த 30 பேரும் குடுங்கி வச்சுருக்கான். அந்த பாக்கி கிராப் பண்ணியிருக்கிறவன் கொஞ்சம் பணம் சௌகரியம் இருக்கிறவன் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு சொல்லி கொடுத்தா போகிறோம், நானும் குடுங்கி வச்சுருவேன் அப்படின்னு 4 பேர் வந்திருக்கான். அதனால எனக்கு தைரியம், அதுக்கப்புறம் அங்கே ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தைரியத்துக்கு வந்து தைரியமாக வந்து சொல்கிறதுக்கு வந்தேன். இப்படி ஒத்த வந்தால் கூட எனக்கு தைரியம் வந்துட்டு லோகத்தில் நடக்கக்கூடியது காரியதுன்னுட்டு. அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டையிலையும் இது ஏற்பாடு பண்ணணும். பாக்கி எனக்கு இப்போ ஏதாவது கொடுக்குறேன், செலவழிஞ்சு போகிறது, நம்ம மட்டும் ஊருக்கு போகிறேன், பேர் வந்துருக்கு, பேப்பரில் வர்றது சரியாக போகுது, இது என்ன பண்ணுறது இப்போ இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லாம் எழுதுறேன், இது என்ன பிரயோஜனம். அதனால் இந்த காரியம் ஏதாவது கொஞ்சம் இங்கே எல்லா கிராமங்கள் இருக்கிறவெல்லாம் சேர்ந்துனாங்கலாம் இங்கே வந்துருக்கிற டவுனுக்கு வந்து ஜீவனம் பண்ணுறதுக்காக வந்துருக்கிறதுனால இந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் செய்யணும். அவங்க வைத்திய காலம் இங்கே தான் இருக்கா, லௌகிக காலம் இங்கே தான் இருக்கா, ஏதோ 4 பேர் ரொம்ப ஏழைகள் 1000 பேர் இருந்தாலும் ஒரு 4 பேராவது கொஞ்சம் ஜீவனம் பண்ணிட்டு இதுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவாலும் இங்கே இருக்கா. அதனால் இதை வச்சுட்டு கொஞ்சம் ஏற்பாடு தான் பண்ணணும். அது தனியாக வேணாலும் ஒரு பேம்ப்லெட்டில் நான் அச்சு போட சொல்கிறேன், போட்டியா 20,000 போட சொன்னேன் போட்டு. இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொன்ன சில ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காது, நேர கேட்டாக இருப்பா கேட்காதா இருப்பா, அது எல்லாருக்கும் ஒவ்வொரு பேட்டையும் கொடுத்துடும், ஒவ்வொரு ஆத்துக்கும் கூட கொடுத்துடலாம், அங்கே ஏற்பாடும் பண்ணிடலாங்க. அதாவது அந்த கமிட்டி மெம்பர் சாருன்னா 7 பேர் இருந்தாருன்னா ஒருத்தர் செக்ரட்டரி ஒருத்தர் பாக்கி 7 பேர் நித்தியம் ஒருத்தர் அட்டன் பண்ணணும், ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். இந்த கணக்குப்படையே 1 மணின்னா 1 மணி சரியாக இருக்கா, கொஞ்சம் 6 மணி கூட வந்துட்டோம் அப்புறம் அவனுக்கு பாடம் கட்டு போயிடுது, அது புகாரெலாம் வந்துடும், ஒன்றா போய்டும், அது சரியாக இருக்கணும். அந்த மாதிரி அதை மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். இந்த டிசிப்ளின் தான் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். அதில் பணம் கூட பெருசு இல்லை, டிசிப்ளின் பெருசு. அந்த மாதிரி நடத்தி ஏற்பாடு பண்ணணும். இதில் நேற்றுக்கு நான் இது சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் சில பேர் சந்தேகம் வந்துட்டுது இந்த வருஷம் எத்தனை பையன் எடுக்கணும், அத்தனை பேருக்கும் பயணம் வருதுன்னா. இப்போ இந்த சாரதா சட்டம் வந்து சாரதா சட்டமோ பாக்கி நம்முடைய பாபமோ என்னவோ வந்து ஓராத்துலேயும் குழந்தைகள் பொன் குழந்தைகள் நிறைய இருக்குது, 20-25 வயசு கல்யாணம் ஆகாமல் அந்த குழந்தை எடுக்கிறப்போ அதுக்கு அடுத்த தம்பிக்கு அது கல்யாணம் ஆகாமல் இதுக்கு பயணம் இல்லாமல் அதனால அது கல்யாணமே ஆகலை, 20-30 ஆகிடுறது, இவனுக்கும் 20-30 வரைக்கும் பயணம் ஆகாமல் கிடைக்குது. இது என்ன பண்ணுறது, சாஸ்திரம் அப்படி பெரியவாளுக்கு பண்ணாமல் சின்னவாளுக்கு பண்ணலாமா அப்படின்னு நேற்று ராத்திரி கடைசியில் நான் உபன்யாசம் பண்ணதுக்கப்புறம் 12 மணிக்கு அப்புறம் கேட்டேன். அது இருந்தது, அது இன்னொருத்தர் தேடி ஆக வேண்டியிருக்கு பொண்ணு கல்யாணம், இதனால் இவனுக்கு பிராமணியம் வேணா போகிறதா இருக்கு. அதனால் பொன் குழந்தைகளுக்கு பெருசு குழந்தை பண்ணிவிட்டு இவன் குழந்தை பண்ண வேண்டியதான், உபநயனத்துலையும் பெரிய வீணனுக்கு மட்டும் பண்ண வேண்டியதான், அதுக்காக இவனுடைய பிராமணியத்தை இதுக்காக கெடுக்கப்படாது அப்படின்னுட்டு அபிப்பிராயப்பட்டு பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் இன்றைக்கி நான் அதை வச்சுட்டு இது ஒன்றுலாம் சொல்கிறதுக்கு முக்கியமாக இது தர்மசாஸ்திரம் தான் ஒன்றும் அது தர்மசாஸ்திரமும் சரியோ நான் சொல்லிவிடுறேன், இது பண்ணி தான் ஆகணுது. அதனால் இல்லைன்னா இது ரொம்ப ஆபத்தப்படுறது. என்ன இவங்க 7 வயசுக்கு மேலே ஒருத்தரும் உபநயனமாகாமல் இருக்கக்கூடாதுன்னு மடத்துக்கு பழக்கம் இருக்கிறவளாவது என்ன என்னென்ன ஒரு பக்தி நான் சொல்கிறது கேட்குறது இப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதனால தானே இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, இந்த குடும்பங்கள்லையாவது இனிமேல்
ஏழு வயசு இதுதான் நஷ்டம் இல்லை, ஒரு பெரிய காரியம் இல்லை. கலெக்டிவாக பண்ணதான் இந்த வருஷம் கலெக்டிவாக பண்ணலாம், அப்புறம் அப்பப்போ சந்தை இப்பவும் கலெக்டிவாக இந்த நாலஞ்சு இடங்களில் நடக்கிறாப்பிட்டு இருக்கு. இந்த ஊர்லேயே இந்த மனோரமா மாவட்டத்தில் ஒன்று நடக்கிறது, ராமகிருஷ்ணா மாவட்டத்தில் நடத்துகிறா, இன்னும் வைதிக சபையில் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துகிறாப்பிட்டு இருக்கு. அதை நடத்திருக்கா, ரெண்டு மூணு இடத்துல நடக்கிறது. அது ஒவ்வொரு பேட்டையிலையும் அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஏற்பாடு பண்ணி ஏழு வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுட்டு வருஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிடணும். குழந்தைகளுக்கு கல்யாணத்தையும் நேற்றுக்கு அது சொன்னேன். இப்போ குழந்தைகளுக்கு இருபது வயசுக்கு இருக்காளே, இருபது இருபத்தி வயசு இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற துக்கம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சாரதா சட்டம் 14 வயசுங்கிறப்போ இப்போ அது அதுக்கப்புறம் தான் 16 வயசுக்கு, அப்போ 17 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் 15-16 வயசு இருந்தால் குழந்தைக்கு இன்னும் வயசாகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கிறதுனால தான் இப்படி போய்டுறது. அதனால் 17 மாதிரி 10-12 வயசுலேயே ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடணும். முடிஞ்சால் முதல்ல பண்ணணும். இல்லைன்னா சட்டத்துக்கு போய் நின்றுனாலும் சட்டமான மறுநாளைக்கு முகூர்த்தம் வச்சுக்கொண்டே இப்போ பிடிச்சி அதுக்கு ஒரு முந்தைய 2-3 வருஷம் முடிஞ்சே ஆரம்பித்தா தான் அது அதுவாக நடக்கும். முதல் குழந்தைக்கு விட்டுடுவானா, அப்புறம் பாய் குழந்தைகளும் அதே தான், அதுக்காகனா அதுக்கப்புறம் ஆகணும், அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி ஆகிடுறது. முதல் குழந்தைக்கே ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் 14 வயசு முடிகிறப்பவாது கல்யாணம் பண்ணணும்னுட்டு ரித்துவாகாம கல்யாணம்னு சாஸ்திரம். ராஜாங்கம் 14 வயசு, 14-15 இப்போ 14 தானே, இன்னும் 15 பண்ணணும்னு ஒரு நாள் பண்ணினா அப்புறம் அது நடக்கலை, அப்புறம் 14 இருக்கட்டும்னுட்டான். சரி, அந்த 14 முடிகிற சமயத்திலேயே அது பண்ணணும்னு இந்த 10th முதல் பெண், அப்புறம் பின்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ணியும் பிரயாணம் இல்லாமல் பண்ண போகிறது இல்லையா, அதுக்காகிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஆகணும். அதனால் முதல் இன்னும் அடுத்த தலைமுறை இல்லையாது, இன்னும் முதல் குழந்தை பிறக்க போகிறவள் இருக்காளே அதான் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் குழந்தைக்கு 12 வயசுலேயே வரங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். தேசி தீர்மானம் பண்ணி 14 முடிஞ்ச உடனே பண்ணுறது. இல்லையே தைரியம் இருந்து இந்த சாஸ்திரம் தான் பெருசு, ராஜாங்கத்தின் உபத்திரம் வரா இருந்தா வந்தாலும் வரட்டும் இருந்தானா முந்தி பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு முந்தியே பண்ணுறது. இதே ராஜாங்க சட்டம் பெருசுன்னு இருந்ததுனா அதுக்கப்புறம் பண்ணுறது அப்படின்னா அது தீர்மானம் பண்ணிட்டு, தீர்மானமானது அது முதல் குழந்தைக்கு எப்படி பண்ணிட்டு அப்புறம் எல்லா குழந்தைகளும் சரியாக வரும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இன்னதுதான் கஷ்டம்னு தெரியல, சமூகத்துக்கு லோகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தாக வந்து சேர்ந்துருக்குது. நாம் இப்போ 20 வருஷத்துக்கு வந்து கல்யாணம் ஆகாத குழந்தை கிடையாது அப்படின்னு இருந்தது. இப்போ கல்யாணம் ஆன குழந்தை ஆச்சரியமாக இருக்கு, கல்யாணம் ஆகிட்டுதான்னு ஒரு பெருமூச்சியோடு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கல்யாணம் ஆகாதுவாங்க, திடீர்னு மாறிப்போச்சு உலகம். அந்த குழந்தைகளே அழகு துக்கப்படுறது, அநேக இடங்களில் கஷ்டப்படுறது, மனோமானங்கள் படுறது, ரொம்ப கஷ்டப்படுறது, குழந்தைகள் அழகு வந்து. இங்கே குழந்தைகள் ஏன் கல்யாணம்னா வைக்கப்பட்டு உள்ளே ஓடி போயிடும். இப்போ பாவம் குழந்தைகள் எனக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகுமான்ட்டு துக்கப்படுறது. இப்போ அவ்வளோ துக்கப்படுறது அந்த ஸ்திரீ வந்திருக்குப்போ. அதனால் இந்த மாதிரி அதுக்கு தெரியவாள் தான் முதல் பொண்ணுக்கு நான் மறந்து போயிடுறேன். ஒன்று தப்பித்தானே அடியோட குடும்பம் முழுக்க தவி போச்சு, லோகம் முழுக்க தவி போடுறது. அந்த சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாருக்கும் வந்து சேருது. பிராமண வந்த பண்ணுறதுனா எல்லா ஜாதிலையும் அதே மாதிரி ஆரம்பிச்சுடுறது, அதே அனுஷ்டானம் பண்ணிட்டு. தௌரி என்ன, இப்போ பையன்கள் குளத்தில் இருந்து பொண்ணு ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் தௌரி இருக்குது தான். அவர் டௌரி இல்லாத எல்லா கிலோமீட்டர் பாக்கி பொண்ணுங்கிறது அது மார்க்கெட்டும் வரப்போ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. நான் சொன்னால் டவுரி குறைஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். இப்போ சொல்லிவிட்டா டவுரி குறைஞ்சி போயிடும். இவாளுக்கு நல்ல இடம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு தேடுறதுனாலேயே இவாளுக்கு சோகம் இருக்கு. இவாளுனால தான் அது வருது. நமக்கு மேலே ஒரு இடம் கிடைக்கணும்னு இவா தேடி தேடி 5-8 பேர் ஒரு இடத்துல போய் கேட்குறப்போ அவன் என்ன பண்ணுறது? இந்த ஒரு இதனால தான் அது யுவாபிலையும் இருக்குது. அந்த குத்தம் இருக்குது, யுவாபிலையும் குத்தம் இல்லை, குழந்தை நல்லா இருந்தால் போகிறோம்ட்டு அப்படியே இவளுக்கு எண்ணம் இருக்குது. நம்ம குழந்தை நாமே தீவிரமாக இருக்கோம், அந்த குழந்தையாவது போய் கண்ணகாட்சி காண அப்படின்ட்டு இவளுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. இது இப்படியே தான் உலகத்தில். அதுக்கு பொன் குறைச்சலாக இருக்கணும், பிள்ளைகள் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு பொண்ணை பத்தவனுக்கெல்லாம் 2,000-3,000 வந்துடும். இந்த அர்ச்சகால் இருக்கால, குறுக்கள் அர்ச்சகால் இருக்கால, அவள் பொண்ணே கிடையாது. இவன் வந்து கல்யாணத்துக்குன்னு 1,000-2,000 சம்பாதிச்சுட்டியும் அதுக்கப்புறம் போய் பொண்ணு இருக்கிற வாழ்ந்த வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வரான். அந்த வைகான அர்ச்சகால் அது இந்த கோக அர்ச்சகால்னு பரம்பரை அர்ச்சகால் இருக்கால, அவள்லையும் குறுக்கள்லையும் இந்த மாதிரி இருக்குது அந்த ஜாதியில் மாத்திரம். இது பொண்ணு ஜாஸ்தியாக பிறந்துருக்குது. இப்போ லோகத்தில் அந்த சுமத்தினால் தான் இது வந்து சேர்ந்துருக்கு. அது இருக்கட்டும். நம்ம இவன் மாட்டேன்னு சொன்னாலும் அவன் நிறைய பண்ணி கொடுக்குறான் இடங்களில். அவளை இவன் கோச்சு வாழ்வன்ட்டு மாட்டேன்னு சொன்னால் கோச்சின்னு சொல்கிற ஆளுவன்ட்டு அப்படியே சில சந்தேகங்கள் வந்துடுறது அவளுக்கு. அநேக சிரமங்கள் இருக்குது. அது
இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான். அவாவா பார்த்துக்க வேண்டியது, அது இன்னும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், அவாவா பார்த்துக்க வேண்டியது. ஏதோ நல்ல குணம் இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தால் போகிறோம், நீங்கள் எதை வேணா செய்யுங்க, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நியாயம். அப்புறம் பையனில் வந்து அந்த பையன் என்னோட சேதம், அந்த பையனுக்கு துன்பாக கிடைச்சி, இது அந்த ஷர்ட்டை போட்டால் இது ஷர்ட்டை போட்டால் கார் வாங்கி கொடுத்தா, எங்கள் பையன் அந்த மாதிரி பைத்தியக்காரனையும், அதனால இவன் ஒன்றும் இல்லாமல் வாங்கிட்டான்னா எங்கள் பையனை வந்து பாக்கி ஊரெல்லாம் பைத்தியம்னா சொல்லுவா அப்படின்ட்டு, இவனுக்கு என்ன வியாதியா, எங்கள் பையனுக்கு என்ன வியாதியா, ஏதாவது பைத்தியமா அப்படின்லாம் ஊரெல்லாம் சொல்றது காரணத்தில், இவன் ஒன்றும் இல்லாமல் இவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறானே அப்படின்னு, இதனாலயே கொஞ்சம் மட்டமாக போயிடுமே அப்படின்னு, இதுவே பயம், என் சிநேகிதெல்லாம் பைத்தியாசம் பிரியாசம் பண்ணுவேன் வந்து அப்படின்ட்டு, ஏன்டா நீ கார் வாங்கிக்கல சூட் வாங்கிக்கல அப்படின்ட்டு, இப்படி தான் இப்போ அநேக சமாச்சாரங்கள் ரெண்டு ரெண்டு வர்றதில்ல. அதனால் அது இல்லாமல் இருக்கிறது நல்லதான். அதனால் குணத்தோட குணத்தை மாத்திரம் பெருசாக நினச்சி நீங்கள் என்ன செய்கிறாலோ செய்யுங்க, உங்கள் காலத்துலேருந்து எங்கள் காலத்தில் இருந்துக்கலாம்னு சீக்கிரம். சாஸ்திரப்படி பார்த்தோம்னா அந்த பொண்ணை வந்து பொண் பிடிச்சிருந்ததுனா இந்த பையன் ஒத்துக்கிறேன்னு சொன்னால் ஏதோ தானம் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியது. இப்போ இவன் ஆற்று காய்ச்சும் போய் விவாகம் பண்ணிக்க வேண்டி, விவாகம் இவனுடைய காரியம், தானம் அவளுடைய காரியம். தானம் கொடுத்துட்டு அப்புறம் அவளுடைய வேலை இல்லை. தானம் கொடுத்துட்டு அவத்துல கூட சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம், பொண்ணாத்துல போய் சாப்பிடவும் மாட்டேன், சாப்பிடப்படாது. என்ன நான் தானம் கொடுத்த வேண்டிய தண்ணி கொடுத்து என்ன, மைசூர்லேருந்து ஒருத்தவன் தான், ஒரு சிந்தி ஒருத்தவன் தான், ஒரு வியாபாரி. நீங்கள் என்ன ஐயா எங்களெல்லாம் இங்கெல்லாம் போய் இங்கே மாதிரி பொண்ணை கொடுத்து விட்டு இங்கே போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு தோடங்கள்லாம் சொன்னான். அப்புறம் தர்மசாஸ்திரத்தை அப்போ தான் எடுத்து பார்த்தேன், பார்த்தா அப்படியே இருக்குது. அப்புறம் தெலுங்கு வடதேசத்துலாம் போகிறதே இல்லை, பொண்ணை கொடுத்தாத்தில் சாப்பிட்றதே இல்லை, தனியாக தான் ஒரு ஆத்திர போய் சாப்பிட்றது, பொண்ணை பார்த்துட்டு வரது அப்படி வரும் அப்படின்ட்டு சாஸ்திரமும் அப்படி தான் இருக்குது. லோக நம்ம தமிழ் தேசத்தில் மாத்திரம் இது மறந்து போயிருக்கு இந்த அனுஷ்டானம். அது தெலுங்கு தேசத்தில் அப்படி வச்சுருக்கா, தௌஹித்திரங்கள் நமக்கு தர்ப்பணம் பண்ணுறவன் ஆகிடுறான், அது வரைக்கும் சாப்பிடப்படாதுன்ட்டு ரெண்டாவது பட்சம் சொல்லியிருக்கு. வடதேசத்தார் அப்படி இல்லை, எப்பவுமே தானம் பண்ண இடத்துல பண்ணுறதே இல்லை. அதனால கன்னியா தானம் பண்ண வேண்டியது, அப்புறம் நான் வாங்கின்னு நம்ம சக்தியான சொல்ல நான் விவாகம் பண்ணிக்க வேண்டியது, அவனுக்கு சிரமமே கொடுக்கக்கூடாது. இதுதான் நியாயம், கன்னியா தானம். அவனுக்கு சக்தி இருந்தாலும் சொர்ணத்தோடு அவன் தானம் பண்ணணும், அது தட்சிண வைக்கணும். அவனுடைய சக்தியான சொல்ற தட்சிணையும் ஒரு துளசிதலமோ துளசிதலமோ ஒன்றும் இல்லைனா அது கொடுத்தாலும் வாங்க வேண்டியதான். நம்ம வாங்கி நம்ம மாற்றி நம்ம சக்தியான சொல்றோம் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் கல்யாணமும் குழந்தைகளுக்கு சீக்கிரத்தில் பண்ணணும், உபநயனமும் ஏழு வயசு இந்த வருஷம் உபநயனம் பண்ணியாகணும், ஏழு வயசு எடுக்கிறார் எல்லா குழந்தைகளுக்கும் சேர்ந்து. அதுலேருந்து ஒவ்வொரு ஆத்திலையும் இந்த நித்தியம் ஒரு மணி நேரம் அத்தியானம் பண்ணுறதுன்னு தானே, அதோட பெரியவாலும் சேர்ந்து பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணி நம்ம வேடெல்லாம் வீணாக கிடக்காமல் அதை அறிஞ்சிக்க முடியாத யோகியத்தை நம்ம கிடந்துச்சு, அவ்வளவும் பலம் எதுக்குனாட்டா அம்பாளுடைய சரணாலயம் தியானம் தான் பலம். அதனால் காலத்துக்கு உள்படாமல் காலத்துக்கு மீற முடியாத நிலைமையை அம்பாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம தரன் சேவமா ரட்சிப்போம். நம பார்வதி பதயே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதில் எளிமையாக சுலபமாக எது இருக்கோ அதை நான் இப்போ சொல்கிறேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்தில் ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ.
சந்நியாசாஶ்ரமசிகராய நமஹ, காஷாய தண்டதாரிணே நமஹ, சர்வபீடாபஹாரிணே நமஹ, ஸ்வாமிநாத குரவே நமஹ, கருணாசாகராய நமஹ, ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ, சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ, ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ, தர்ம பரிபாலகாய நமஹ, ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சார்யாய நமஹ, ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ, சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, பிரம்ம விஷ்ணு சிவ ஐக்க ஸ்வரூபாய நமஹ, காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ, கைலாச சிகரவாசாய நமஹ, ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ, சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ, லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ, ஓம் பிரம்மனிஷ்டா பராய நமஹ, சர்வ பாபஹராய நமஹ, தர்ம ரக்ஷக சந்துஷ்டாய நமஹ, பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ, சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ, சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ, சர்வலோக பிதாமஹாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராசர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபஹாய நமஹ, யஜ்ஞ புருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞ சம்பன்னாய நமஹ, யஜ்ஞ சஹாயகாய நமஹ, யஜ்ஞ பலதாய நமஹ, யஜ்ஞ பிரியாய நமஹ, உபமான ரஹிதாய நமஹ, ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ, சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கான ரசப்ரியாய நமஹ, பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ, சகல கலா சித்திதாய நமஹ, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்திரா பிரியாய நமஹ, நானாவித மத பண்டிதாய நமஹ, ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹிருதய குஹாஷயாய நமஹ,
சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்தியாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாத சீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, பரமேஷ்டி குருப்யோ நமஹ, பராத்பர குருப்யோ நமஹ, குரு பரம்பராபியாம் நமஹ, குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது, பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே
தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே நெட்டையிலாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனைக் காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர்
வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.